இந்த சங்கீதத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் சங்கீதம் எப்படி பாடணும்னு சொன்னார் இந்த சங்கீதம் யாருக்கு உபயோகம் எப்படி உபயோகப்படுத்தணும் என்று பல கீர்த்தனைகளை அவர் சொன்னார் யாருக்கு உபயோகப்படுத்தணும்

ಅಪರಾಮ ಭಕ್ತಿ ಎಂತ ಅಪರ ಭಕ್ತಿ ಎಂತ ಅಪರ ಭಕ್ತಿ ಎಂತ ಗೋಪರ ಅಪರಾಮ ಭಕ್ತಿ ಎಂತ ಗೋಪರಮರ ಭಕ್ತಿ എന്തോ ഗോപാരമി എന്തോ ഗോപാരമി എന്തോ ഗോപ്പ ಭಕ್ತಿ ಎಂತೋ ಗೊಪರ ತ್ರಿಪಟಲನು ನೀಲ್ಪ್ಟಿ ತ್ರಿಪಟಲನು ನೀಲ್ ಬೇಕಿ ರೆಪ್ಪವಲ್ಲು ಗಾಚು ನ

यंतो गोपरा कपिवारी धिदाटुना कली की रोट गटुना टू नली के रोट गैटू न कपिवारिधि दाटू न कली के रोट गैटू न कपिवारि दाटू न कली के

ராமபக்தி என் தோபரா இந்த சங்கீதத்தை நாம் அர்ப்பணம் பண்ணக்கூடியவனான அதிகாரி ஒருவன் உண்டேயானால் அவன் ராமன் அப்படின்னு சொல்றாரு இந்த சங்கீதம் யாருக்காக பாடணும் எனக்கு பிடிச்சிருக்கு பாடணும் இல்லை கேட்டால் நாலு பேர் இருக்குன்னு சொல்லுவா எனக்கு ஒரு பேர் இல்லையா அதில் நல்ல புகழ் இல்லையா அதுக்காக பாடணும் பத்து இடத்துல பாடினா பணம் காசு நிறையா வரும் அதுக்காக பாடணும் எல்லா அபிப்ராயம் உண்டு இல்லையா லோகத்தில் லௌகீகத்தில் எல்லாம் உண்டு இல்லையா இதனால நான் நன்னாக வாழணும் அதனால பாடணும் சரி இந்த சப்தமே உனக்கு சொந்தமாக இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு சொல்கிறார் அது தியாகபிரம சொல்கிறார் இது யார் சொந்தக்காரனோ அவனுக்கு நீ அர்ப்பணம் பண்ண வேண்டாமோ அவன் கிருபையை நீ நினைக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்குறார் நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற அப்படி அவன் கிருபையை எவன் புரிந்து கொண்டானோ இது வெறும லௌகிக்கத்துக்கு மாத்திரம் இல்லை இது பகவானுக்கும் அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டுவனே பெரிய அதிகாரி அப்படி தெரிஞ்சுட்டுவனே பெரிய உத்தம அதிகாரி அவன் எது உத்தமோத்தமங்கிறது பகவானை தவிர எதுவுமே தேவையில்லைங்கிறத பரா காஷ்ட அது கடைசி நிலை ச வாசுதேவ சர்வமிதி ச சுதுர்லபா என்று கீதையில் சொன்னானே கிருஷ்ணன் உண்ணும் சோறு பருகுநீர் தென்னும் வெற்றிலே எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய நிலைங்கிறது எல்லை அது எல்லை அது அந்த நிலையை விட்டுருவோம் நம்ம சாதாரண நிலையிலேயே என்னென்னா இந்த சங்கீதம் நாம ஆனந்தம் பண்றதுக்கு நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்கு நம்ம பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம புகழோடுங்கிறது மாத்தம் இல்லாம இது அர்ப்பணம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத உணர்வு இருந்தாலே அந்த உணர்வு இருந்தாலே பெரிய விஷயம் அவனே அதிகாரி அவனே உத்தமமான அதிகாரின்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற லௌகீகத்துல ஏன்னா இதுதான் முன்னாடி சொன்னோம் அந்த சப்தம் என்பது எங்கிருந்து வந்தது சப்தம் என்னன்னா வேதம் பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கு இப்போ பகவானுடைய சிருஷ்டியா இருக்கு சப்தம் என்பது பகவானுடைய சிருஷ்டியாக இருக்கிறது ரெண்டு விஷயம் பகவான் ஒத்த அவனுடைய சக்தின்னு ஒன்று புருஷன் பிரகிருத்தின்னு ரெண்டு சொல்றோம் இல்லையோ புருஷனுங்கிறவங்க எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற தன்மையாக எல்லாத்தையும் உணர்வா இருக்கக்கூடிய யாருக்கு தெரியறது எல்லாம் தூங்கி போய்டுறோம் ராத்திரி தூங்கி போய்ட்றோம் கார்த்தால் எங்கே இருக்குது நம்ம சித்தம் முழுக்க நம்ம மனசு எங்கே இருக்குது எங்கே ஒடுங்கிறது திருப்பி உடனே எல்லாம் ஞாபகம் வர்றது இல்லையா தூங்கும்போது எங்கே இருக்க யார்கிட்ட ஒடுங்குற தூங்கும் பொழுது நம்ம சிந்தனை எல்லாம் எங்கே இருக்கு எங்கே போகிறது கார்த்தால் எழுந்துன உடனே திரும்பி எல்லாம் மறந்து போச்சுக்கா நே ராத்திரி படுத்துக்கும் போது இருந்தே எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு இல்லையே வேற எங்கேயோ ஸ்டோர் ஆகிறது எல்லாம் திரும்பி வரதே பைத்தியம் முடிச்சவனுக்கு இருக்கிறது இல்லை அந்த மாதிரி அதே நம்ம வந்து கிராஸாக இருக்கக்கூடிய அதே அந்த பிரெயின்ங்கிறது இருந்தால் கூட ஒரு பைத்தியம் முடிச்சவனுக்கு இருக்கிறது இல்லை மறதி இருக்கிறவனுக்கு இருக்கிறது இல்லை சில பேருக்கு இருக்கு பல பேருக்கு இருக்கு இப்போ சில பேருக்கு இல்லை எங்கே ஒடுங்கிறது அம்மட்டும் தெரியறது நீ யாரு கார்த்தால் எழுந்த உடனே நம்ம கேட்கல எங்கே ஒடுங்கிறது நித்திய பிரளயம் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் நித்திய பிரளயம் என்று பெயர் தூக்கத்துக்கு நித்திய பிரளயம்னு சொல்றது வேதாந்தம் அப்ப நீ முட்ட ஆனா நீ தூங்கும்போது உன்னுடைய ஞானம் உன்னுடைய சக்தி உன்னுடைய உணர்வு எல்லாம் தூக்கத்தை யார தூக்கத்தை என்ஜாய் பண்ண முடியுமோ நம்ம தெரியாது நமக்கு தூங்கும்போது என்ன சுகங்கிறது நமக்கு தெரியுமோ நமக்கு தெரியாது அதாவது இருக்கிற அலுப்புக்கு நமக்கு இருக்கிற அலுப்பில் படுத்துண்டா சுகமாக இருக்கு சிரமம் தாங்கல்ல படுத்துண்டா சுகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் தூக்கம் இல்லையா நித்திய பிரளயம் என்று பெயர் அதற்கு பேர் பேர வாஸ்தவமான பிரளயமுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் பிரளயம் நித்திய பிரளயம்னு பேர் வச்சிருக்காது வாஸ்தவமான பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா நித்திய பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா உன்னுடைய அந்த எண்ணங்களானது உன்னுடைய அந்த உணர்வானது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற புருஷனிடத்துல ஒடுங்குகிறதுன்னு சொல்றது வேதம் அவங்ககிட்ட போய் ஒடுங்கிறது அவன் முழிச்சுட்டு தான் இருக்கான் அவன் தூங்குறது நீ தூங்கினாலும் உணர்வு அங்கே ஒடுங்கிறதா நீ முடிச்சிருந்த உடனே அவங்கிட்டேந்தே உனக்கு வந்து சொல்றது திரும்பி வராத உணர்வு போயிடுறதுன்னு வச்சுக்கோங்க அந்த உணர்வு திரும்பி வராம அவங்ககிட்ட ஒடுங்கி இருந்துறது உங்ககிட்ட திருப்பி அந்த சரீரத்துக்கு வரலன்னா மரணம் அப்ப தூக்கம் மூத்தினா மரணம்னு சொல்றது வேதாந்தம் அப்ப உங்ககிட்டேருந்து இருக்கக்கூடிய அந்த உணர்வானது பிரஜானம் பிரம்மன்னு சொல்றது வேதம் பிரஜானம் அந்த உணர்வு கான்சியஸ்னஸ் பிராண ரூபமாக இருக்குது அந்த பிரக்ஞை வந்து விடுறது அப்போ உலகம் அழியும் போது என்ன ஆறுதுன்னா எல்லோருடைய உணர்வும் சமட்டியாக உன்னத்தில் ஒடுங்கிடுறது பான்ரங்கன் தான் உடுங்குறது எல்லா உணர்வும் யார்கிட்ட கிட்டே ஒடுங்குறது அந்த கிருஷ்ணங்கிட்ட தான் விடுங்குறது அப்போ என்ன ஆகிடுறதுன்னா பிரளயம் எ எந்த சரி எல்லாரும் தூங்கி போயிட்டால் எப்படி இருக்கும் என்ன உணர்வு உலகத்தில் இருக்கும் ஒரு உணர்வும் கிடையாது அதுதான் பிரளயம் உணர்வு ரூபமாக அப்போ நீ யாரு அப்படின்னா உணர்வு ரூபமானவன் தான் நீ இந்த சரீரம் நீ இல்ல இல்லையா அப்படினா தூக்கத்தில் பக்கத்தில் எதாவது நடந்தா கொண்டா அவ பேசினா கீசினா நமக்கு தெரியணுமே தெரியறதில்ல ஏதா ஒன்று நடந்தா நமக்கு புரியறதில்ல தெரியறதில்ல அப்ப எங்க இருக்கு உணர்வு புருஷன் இடத்துல இருக்கு அந்த புருஷன் இருக்கான் புருஷன் தூங்கப்படுறான்னு வச்சுக்கோ எல்லா தூக்கம் தான் ஒரே தூக்கம் அதான் பிரளயம் என்ன சொல்றோம் கரார விந்தேன புராணம் அழகா சொல்றது கரார விந்தான பதாரவிந்தம் முகார விந்தய வினிவேசியந்தம் வடச பத்திரசே புட்டேசனம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று அவனுள்ளே எல்லாம் ஒடுங்கிடுற அத்தனை நம்ம அத்தனை சைத்தன்யமும் மொத்தமாக ஒரு மகா சைத்தன்யமான இடத்துல ஒடுங்கி விடுகிறது ஒடுங்கிடுத்துனா என்ன எடுத்துனா ராத்திரி தூங்கும் பொழுது எப்படி பிரஜையை ஒடுங்குறதோ அதே மாதிரி அத்தனை பிரஜையை ஒடுங்கிடுத்துனா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கான்சியஸ்னத்தும் ஒருத்த போய் ஒடுங்கிடுத்துனா என்ன மகா பிரளயம் அதான் பிரளயம் அப்படின்னு சொல்றது தூக்கம் நித்திய பிரளயம் தூக்கம் முத்தினா மரணம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அதுவும் முத்தினா பிரளயம் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தம் உள்ளது தான் அப்ப இவனுடைய கிருபியின் நான் இது கீர்த்தனே இதை சொல்றார் தடவை இந்த கீர்த்தனை சொன்னா ஸ்ரீவா சுதேவ்லேயும் அப்படின்னு சொன்னார் ஸ்ரீ வாசுதேவா வாசுதேவன் ஏன் அந்த இடத்துல அந்த அந்த பதம் போட்ட ராமனுக்குன்னா சர்வபூத நிவாசி வாசுதேவன் மோஸ்துதே என்று சொல்றது இல்லையா நம்மளுக்கு சகசரநாமம் எல்லா பூதங்களும் வசிக்கிறவனிடம் தான் வாசுதேவம் அப்படின்னு வாசுதேவ் சமஷ்டி பூ சமஷ்டி ரூபம் அத்தனை ஜீவனுடைய சமஷ்டி ரூபம் பகவான் ஓசி என்று சொல்வதால் வாசுதேவன் போட்டதே என்னன்னா நாம எல்லாம் ஒடுங்கிட்டோங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த இடத்துல அந்த சப்தம் போடுற சொல்றவர் அந்த இடத்துல ஸ்ரீ வாசுதேவான்னு காரணம் என்னன்னா அத்தனை ஜீவன்களும் ஒடுங்கக்கூடியதான இடம் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ரீ வாசுதேவா அண்ட கோட்ல குட்சிணிச்சு வயத்துல எல்லா ஜீவனையும் ஒடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்கிறார் அப்ப தான் சொல்கிறார் இந்த இந்த பிரளயத்தை தான் சொல்கிறார் அப்போ பிரளயத்தை சொன்னவன் என்ன சொன்னாருனா பின்னாடியே நீ எல்லாத்தையும் என்ன பண்ணுற திருப்பி இவர்களுக்கு இந்திரியங்களை கரண கலைபேரங்களை கொடுக்கணுங்கிற கிருப்பையினாலே இந்த சப்தத்தையும் ஸ்பர்சத்தையும் ரூபத்தையும் ரசத்தையும் கந்தத்தையும் கரண கலைபேரங்களையும் இந்திரியங்களையும் அதை அனுபவிக்கிற சக்தியும் கொடுத்து நம்மள தெரிஞ்சுக்கிறாளா பார்ப்போம் இல்லைன்னா சிற்றின்பத்தில் தான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விடுறார் ஒன்று பேரின்பமான எங்கிட்ட வரட்டும் இல்லைன்னா சிற்று சிற்றின்பத்தையாவது அனுபவிக்கிட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சின்ன உதாரணம் சொல்ல குழந்தை தூங்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம்

அப்போ என்னென்னா நீ வாஸ்தவமாக என்னத்தை நினைக்கணும்னா இதை நமக்கு கொடுத்தவனுக்கு தான் இதை நம்ம அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி வேணுங்கிறது தியாக பிரம்மத்தோடைய எண்ணம் அதுக்காக சொன்னேன் இத்தனையும் நமக்கு கொடுத்தவனிடத்தில் இதை நீ அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் என்னன்னா திரிபட்டல நூனில் பி கண்டிப்பூ நாம பராம பக்தி இந்த காச்சட்டம் அதாவது காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறது எங்கேயிருந்து சொல்லலாம் எந்த இடத்துல இருந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா பிரளய ஆதியிலேருந்து உனக்கு சரீரத்தை கொடுத்தானே உன்னை அப்படியே போன விடல்லையே திருப்படலன்னு நிலப்பி கண்டினியர் எப்போ விளையாடுச்சுன்னு காச்சினா கண்ணை எப்படி இமை காப்பாதோ அது மாதிரி உன்னை குற்றினியை ஒஞ்சுக்கோலேதான் உன்னை வயிற்றுல வச்சுண்டு உனக்கு இந்திரியங்களை கொடுத்து இந்த லோகத்தில் பிரவர்த்திக்க பண்ணானே அவனுடைய கிருபையை நினச்சி பார்ன் அது ஏன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறேன் இன்னைக்கு அபராம பக்தி ரொம்ப ஆழமான கீர்த்தனை திரிப்பட்ட திரிப்பட்டங்கள்னா சிரமங்கள் கஷ்டங்கள் இடையூறுகள் தடைகள் திரிப்பட்டல நூனில் பி கண்டி ரெப்பவலு நேத்திர ஜோதியை கண்ணு ரெப்ப எப்படி காப்பாற்றுறது உள்ளுகளுக்கு இருக்க நேத்திரத்தை அதுபோல் காப்பாற்றுறானா ஜீவனை எல்லாமே கிருப்பை தான் புரிஞ்சுக்கணும் எம்பெருமான் பண்ணுறது எல்லாமே நமக்கு கிருப்பை தான் பண்ணுறான் அப்படிங்கிற எண்ணம் ஜீவனுக்கு வேணும் எம்பெருமானால் சுயநலமாக சேவிக்கக்கூடாது அப்போ என்னென்ன சுயநலம் சுயநலம் சுயநலம்னா இதுக்கு முடிவு கிடையாது இந்த ஜென்மா வரைக்கும் சுயநலம் அடுத்த ஜென்மா சுயநலம் அடுத்த ஜென்மா சுய இதுக்கு என்ன முடிவு அப்போ நீ பேரானந்தம் உனக்கு சுயநலத்தை நீ வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னா பேரானந்தத்தை நீ அனுபவிக்கவே போகிறது இல்லை இதுலையே இருந்துட போற நீ அதனால என்ன பண்ணா கஷ்டத்தை கொடுப்போம் சிரமத்தை கொடுப்போம் அதுக்காக சிரமத்தை கொடுத்தானா பகவானை நினைக்கிறதுக்காக பகவானை நினைச்சா என்னன்னா இது உனக்கு என்னதான் நீ பிரயத்தனப்பட்டாலும் சாமர்த்தியமாக இருந்தாலும் சாஸ்வதம் இல்லை இது நீ எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் இது சாஸ்வதம் இல்லை லௌகீகம் எவ்வளவுதான் நீ பிளான் பண்ணலாம் எத்தனை வயசு இருப்பா நூறு வயசு இருப்பியா அப்புறம் இரநூறு வயசு இருப்பியா அப்புறம் 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 தான் பார்க்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் தத கிம் அப்படி கேட்கறது இல்லையா அதுக்கப்புறம் அதனால நீ பேரானந்தத்தை அடையணுங்கிறது எம்பெருமனுடைய ஆசையாக இருக்கு அவனுடைய அவாவாக இருக்கு உனக்கு இதுவே போருன்னு இருக்கு இதுலயே உடலும்னு ஆசைப்படுறேன் தாரணம் பண்ணணும் தாரக்க நாமம் தாரணம்னா இங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்த கடத்துதல் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்ப உனக்கு கஷ்டம் மாதிரி கொடுத்து அதை காப்பாற்றவன் காப்பாத்தே வரான் என்ன காரணம்னா நீ தன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான் த்ரி கூப அப்பா அப்படின்னு கூப்பிடுற அப்பா ராம பக்தி அப்படின்னா அப்பா ராமபக்தி எந்த கோப்பரா உயர்ந்ததுன்னு அர்த்தம் அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் ஒரு விழி சம்போதனம் விழிச்சொல்லுங்கிறனால தமிழில் கூப்பிடுற சொல்லுக்கு விழிச்சொல்லு பேர் சம்போதனம் சமஸ்கிருதத்தில் போ அப்படின்னு கூடுவாள் ஏங்க அப்படின்னு கூப்பிட்றோம் என்ன சார் அப்படின்னு கூப்பிடுறோம் அந்த மாதிரி ஒரு விழி அப்பா அப்படின்னு கூப்பிட்றோம் அப்ப ராம இல்லை அது அப்ப ராமபக்தி எந்தோ கோப்பரா பக்தி அபராம பக்தின்னு சொல்லுவாளோ இல்லையோ அதுக்காக நான் இதை விளக்குறேன் வேற ஒன்றும் இல்லை அப்ப ராம பக்தி எந்தோ கோப்பரம் அப்படின்னு நமக்கு சொல்றார் ஜீவ கோட்டிகளான ஜீவன் கலைக்கு சொல்கிறார் அப்பா நம்மள பார்த்து சொல்கிறேன் இல்லை அந்த பக்கமே ராமனையே பார்த்துட்டு இல்லையே இப்படி திரும்பிட்டார் இந்த நம்மளை பார்த்து அப்ப ராமபக்தி என்பவங்க ஒப்பரா அப்படின்னா அந்த மாதிரி திரும்புறது உண்டு எப்படின்னா திருமாலைன்னு ஒரு பாசுரத்தில் தொண்டரடி புடியாழ்வர் பச்சை மாமலை போல் பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவி தெவரியான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவ பிரிண்டும் வேண்டும் அரங்கமான குருளானே அரங்கமான குருளானே அரங்கமான குருளானே சொல்லிகிட்டே வந்துட்டு ஒரு பாசுரத்தில் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் அந்த அரவணை தூயிலுமாக கண்டு உடல் என குறுகுமாலோ என் செய்கேன் உலகத் தீரேன் இந்த பக்கம் திரும்பிட்டார் என் செய்கேன் அரங்கமான குரலாம் சொல்ல வேண்டாமோ அங்கே அங்கே மாத்திரமோ உலகத்தீரேன் அவர் என்ன சொன்னார் அவருக்கு அந்த ரங்கநாதனை குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி மேற்க தலையை வச்சுண்டு குணதிசை கிழக்கு காலை நீட்டி வடதிசை பின்பு காட்டு பின்னாடி காமிச்சிட்டான் வடக்கு போறோம் அங்கே இருந்தது எவ்வளோ அவதாரம் எடுத்தாச்சு தென் திசை இலங்கை நோக்கி விபீஷணம் வருவானா விபீஷணம் வருவானான்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கான் எந்த அவனை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கான் தனக்கு குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள்தே கடல் நிறமாக இருக்கான் கடல் நிறம்னா என்னன்னா நீலமே கச்சா கரு நீளமாக இருக்கான் என்ன காரணம்னா கிருப கோத்துன்னு இருக்கான் கிருபங்கிறது வருஷம் தானே மழை எப்படி வெளுப்பையாக இருந்தால் தண்ணி கொட்டாது அதுலேருந்து கருத்த மேகத்துலேருந்து என்ன இருக்கும் தண்ணி வருஷிக்கும் கிருபையை வருஷிக்கும் அது அதுபோல் இவனுக்கு என்னென்ன கிருபையை வருஷி வரிசி வருஷிச்சு என்னங்கண்ணா மேகம் தண்ணியை வருஷாச்சுன்னா கருத்து மேகம் வெளுத்து போயிடும் அதுபோல் இவன் கிருபையை வருஷிச்சு முடிச்சாச்சுன்னா இவன் வெளுத்து போயிடணும் ஆனால் இவன் வெளுக்க மாட்டேங்கிறான் கருப்பாகவே இருக்கான் என்ன அர்த்தம்னா கிருபை தீரவே இல்லையா அதனால் அப்படியே இருக்கான் அப்படியே இருக்கான் அவ்வளோ ஒரு ரசமாக வியாக்கியானங்கள் கடல் நிற கடவுள் எந்த அரவணை துயிலுமாக கண்டு இந்த பாம்பில் படுத்துட்டு இருக்க பார்த்து உடலென எனக்கு எனக்கு உருகிறது இருக்கட்டும் கண்ணில் ஜலம் வர்த்தனும் உடம்பு உருகி போகிறதுங்கிற இந்த ஆழ்வார் உடம்பு உருகி போகிறதுன்னு நீங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு குண்டா அதாவது நீங்கள்லாம் எம்பருமான சேவிச்சு சேவிச்சு என்ன குண்டா குழுக்கட்டையா போறே எனக்கு மாத்திரம் இப்படி பார்த்த உடனே எனக்கு அப்படியே உடம்பு உருகிறது நீங்க ஏதாவது ஸ்பெஷலாக எதாவது மாத்திர திரு சாப்பிட்றீங்களா அப்படின்னு திரும்பி என் தீரே அப்படின்னு இப்படி திரும்பி கேட்டார்னு சொல்கிறா வியக்கியானதன் வியாக்கியாதன் ஏன்னா அங்கேயும் அரங்கமான குருளான்னு தானே வரணும் அதுபோல் போல ராமன் அண்ணும் புரோவரா

எந்தோ கொப்பரா எந்தோன்னா இவ்வளோன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை பின்ன ஏன் சொல்ல ஆரம்பித்தேன் இதை ஒன்று சொல்லணுமே அதுக்காக சொல்ல ஆரம்பித்தேன் எப்படியா ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ சொல்லி முடியாது அப்படிங்கிறதையா சொல்லணுமே எந்தோ கொப்பரா எந்தோன்னா அது சூப்பர் லேட்டு அதுக்கு அது எந்தோ கொப்பரா அப்பா ராமபக்தி எந்தோ கொப்பரா அது அந்த அமைச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா அப்பராம பக்தியன் தோ கோபரா மாம அந்த மா அப்பான்னு சேரும்போது மாறிடும் அர்த்தம் அந்த அப்பாவுக்கு அப்படி பண்ணிருக்கேன் அந்த மாதிரி அந்த அந்த இன்டெலிஜென்ட் அந்த பிரில்லியன்ட் பிரில்லியன்ஸ் எல்லாம் அந்த கீர்த்தனைகளில் பார்க்கலாம் நிறையா அதாவது அப் அப்பராம பாட்டினா ஒரு அர்த்தம் திருப்பி மா அப்பான்னு பாட்டினா வேற அர்த்தம் அப்படி வரும் என்ன அர்த்தம் மா அப்பா என் நம்ம தகப்பன்னு அர்த்தம் அது எந்தை தந்தை 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 த மூத்தப்பன்னு ஆழ்வார் சொல்றாங்க எந்தை தந்தை 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 தந்தைக்கு முந்தை வானவர் வானவர் ஒன்றும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமல் புகழ் காரலில் அண்ணலே அப்படின்னு ஒரு பாசர் எல்லாருக்கும் முந்தினவன் அப்படின்னு நீ நினைச்சுக்கோயே அப்ப நமக்கும் முந்தினவன் அவன் அப்படின்னா நம்ம அப்பா அவன் அப்படிங்கிற உணர்வு உனக்கு வந்தால் தேவையில்லையே அப்படிங்கிறார் அப்படி அப்படி நினச்சி பார்க்கலாம் இல்லையா எங்கள் அப்பா இவா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் கொள்ளு தாத்தா இந்த வம்சம்னா எம்பாருடைய வம்சம் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா பெரிய வம்சம் அந்த வம்சம் அதுக்கு எம்பார் தனியாக வந்துட்டாரா இல்லையே அவர் எம் அவ யார்ட்டேருந்து வந்தால் அவ யார்ட்டேருந்து வந்தால் அவ வந்தால் போயேன் கடைசியில் எங்கன்னா பரமபுருஷன் கிட்டேருந்தானே இருந்தேன்னா அத்தனை அத்தனை ஜீவகோட்டிகளும் வந்தது அவன் தானே உனக்கு பார்த்து வச்சுட்டு திருப்பி உயிரை கொடுத்தான் உனக்கு பிரளயத்தில் அப்போ நமக்கு உயிரை கொடுத்த உன் தகப்பன் இடத்துல உனக்கு பிராணன் உனக்கு ஆசை இருக்குமே ஆனால் அவங்ககிட்டயும் வாஸ்தவமாக நியாயமாக ஆசை இருக்கணுமே அதே மறந்த நீ அப்படின்னு கேட்கறது அப்போ அப்பா ராமபக்தி என் தோ குறுப்பான் நம்மளுக்கெல்லாம் தகப்பன் ராமன் வேற யாரும் இல்லை நமக்கெல்லாம் தகப்பான் ராமனை நீ தனியாக பார்க்காத நம்ம அப்பான்னு நினை ராமனை பார்த்தா நம்ம அப்பான்னு நினை சீதையை பார்த்தா நம்ம அம்மான நினை சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாத்தன்ற கீர்த்தனையே இருக்கு இந்த கீர்த்தனையே சொல்றது அப்படின்னு நினைக்க நீ ஏன் நினைக்க மாட்ட ஏன் நினைக்க கூடாது எந்தோ கோப்பரா எந்தோ கோப்ப எதுனால அது ரொம்ப உயர்ந்ததுன்னு நிறைய சொல்லிண்டே வர லக்ஷ்மி தேவி வலச்சுணு லக்ஷ்மி தேவி வால சூனா கீர்த்தனை சொல்லும்போது சரணெல்லாம் சொல்லணுமே கச்சேரியில் சங்கீத ஆனந்தத்துக்காக மாத்திரம் பாடுறோம் அப்போ கடைசி சரணை மாத்திரம் பாடிட்டு இல்லைன்னா ரெண்டே ரெண்டு லைன் பாடிட்டு அப்படி நிறைவேல் பண்ணி சுரம் போட்டு போயிடும் வாஸ்தவமா அவா எப்படி பாடினா தியாகபுரம் எப்படி தியாகராஜ சுவாமிகளும் நிறைவேல் பண்ணி சுரம்லாம் போட்டிருக்கார் அது வேற விஷயம் கீர்த்தனை அனுபவத்தில் தான் பாடியிருக்கார் அந்த அனுபவம் நமக்கு வேணும்னா எல்லா சரணத்தையும் எடுத்து ஒரு கீர்த்தனையில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நம்ம ஒத்து கவனிக்கணும் கவனிச்சா அவருடைய அனுக்கருகத்தினால அது புரியணும் ലക്ഷ്മി ദേവി ബാല വേദം എന്ന ഹിരണ്യവർണാം ഹരിണീം സുവർണരജതജാം ചന്ദ്രാം ഹിരൺമയീം ലക്ഷ്മിം ജാതവേദോ മമാവഹ താതവേദോ ലക്ഷ്മിം അനപകാമിനിം അപ്രമിയെ ചൊല്ലുമ്പോഴ അനപകാമിനീന്ന് അനപായിനീന്ന് நாமரூபங்கள் இல்லாம எல்லாம் உடுங்கிறது அத்தனை பிரஜையும் அத்தனை ஜீவனும் சொன்னோம் இல்லையோ அவங்கிட்ட இருக்கு அவன் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே அவனுடைய சக்தி அதுதான் பிரகிருத்திங்கிறது அது யாருன்னா அதுதான் தாயார் தேவி நானே சொல்லல எடுத்தோட என்ன சொல்றோம் நம்ம பிரகிரு வித்யாம் சர்வ பூதஹித பிரதமன்னு சொல்றோமோ இல்லையா அதான் சொல்ற ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுவோம் அநேகமா இந்துக்களா இருக்கிற அத்தனை அத்தனை பேர் கிரகங்கள்லேயும் பேதம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சொல்கிற இந்த ஸ்தோத்திரம் பிரகிருத்தியும் விக்கிருத்தியும் வித்யா அவள் பிரகிரு லக்ஷ்மியை சொல்லும்போது என்ன சொன்னால் பிரகிருத்தின் தான் பிரகிருத்தின்னா இயற்கை இயற்கைன்னா பிரகிருதி இந்த இயற்கை இல்லை நான் முதல்ல ஒரு சிருஷ்டிகரமும் சொன்னானே பூமி ஜலத்தில் ஒடுங்கி ஜலம் அக்னியில் உடுங்கி அது வாயுவில் ஒடுங்கி அது ஆகாசத்தில் ஒடுங்கி ஆகாச மூலப்பிரகிருத்தியில் உடுங்கிறத அந்த மூலப்பிரகிருத்தி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இந்த லக்ஷ்மியினுடைய தான் இவை தான் அதுக்கு இவை தான் சகலமும் அவ யாருக்கு கால பிடிச்சுட்டு இருக்கான்னா அந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய பூர்ணமான வஸ்துவுக்கு அப்ப அவனுடைய புருவ நெறிப்புக்கு தகுந்த மாதிரி இவ சிருஷ்டி நடக்கிறது அப்படின்னு சொல்றான் அப்பேற்பட்ட மூலப்பிரகிருத்தியான மூலபாவையான அந்த லக்ஷ்மி தேவி அப்படின்னா சக்திங்கிறது அவ தான் உலகத்தில் பிரகிருதிங்கிறது அவ தான் அவ தான் எல்லாமே அவ தான் சர்வமும் ஜகத்தே அவ தான் இப்ப கண்ணுக்கு தெரிகிறது அத்தனையும் அவ தான் லக்ஷ்மி தான் அப்படி இருக்கக்கூடிய பிரகிருதி அவ என்னன்னா இவன் உங்கால பிடிக்கிறாளே அப்படின்னு கேட்கிறார் அவர் லக்ஷ்மி தேவி வால லக்ஷ்மி ஏன் ஒன்ன வரிக்கிறா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார்கள் சொல்றா திருவில்லா தேவை என்ன தேவை அப்படிங்கிறார் லக்ஷ்மி இல்லாத தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னு கேட்கிறார் திருவில்லா தேவை தேவையில்ல அவ தெய்வம் திருவில்லா தேவை என்ன தேவை என்று கேப்பா அப்ப இவர் என்ன சொல்கிறார் லக்ஷ்மி அந்த அப்படி மூலப்பிரிருத்தியா மூலபாமையாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி உன்னையே ஏன் வரிக்கிறாள் அப்ப உங்க ஏற்ற பெயர் பட்டதா இருக்கணும் ராமபக்தி எந்தோ கோப்பரா அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணுண்டு கோலுச்சுனா யாரு இந்த லக்ஷ்மணனா இந்த லக்ஷ்மணங்கிறவன் யாரு அவனுக்கு என்ன பேரு ஆதி சேஷன்னு பேர் இல்லையா அவனுக்கு சேஷன்னா என்ன அர்த்தம்னா சொத்து என்ற அர்த்தம் சொத்து என்ற அர்த்தம் எந்த சமயத்திலையும் எப்பேற்பட்ட காலத்திலையும் இவனை மாத்திரம் பிரியறதில்ல இந்த பகவான் அப்படி வச்சுட்டு இருக்கான் அவனை பக்கத்துலயே என்ன அப்படின்னா நாமெல்லாம் யாரு நாமெல்லாம சேஷ பூத்தர்கள் தான் சேஷன்னா சொத்துன்னு என்ற அர்த்தம் சொன்னேனே பகவானுடைய சொத்து என்ற அர்த்தம் யாரு நம்மளாம் ஜீவகோட்டிகள்லாம் நாமெல்லாம் நமக்கு நாமேன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ அது கிடையாது நாம அவனுக்கு நமக்கே நாம் இல்லை நாம அவனுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்வரூபம் இது வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை அதுதான் வாஸ்தவம் என்ன அவனுக்கு சேஷபூத்தன் நீ அவனுடைய சொத்து நீ நீ நாஸ்திகனாக இருந்தாலும் நீ ஆஸ்திகனாக இருந்தாலும் நீ புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சு காட்டாலும் நீ ஒத்துண்டாலும் ஒத்து காட்டாலும் நீ அவன் சொத்து இல்லையா நாலு குழந்தை அஞ்சு குழந்தை இருக்குது ஒரு குழந்தைக்கு மாத்தான் பைத்தியம் அதுக்கு அப்பா அதுதான் அம்மா அதான் தெரியாதுன்னு வச்சுப்போம் அதுக்காக அதுக்குள்ளே இல்லைன்னு ஆகிடுமா அதுவும் அவன் சொத்து தான் அதுபோல் நம்ம பைத்தியக்காரதனமாக பகவானை தெரிஞ்சிக்காமல் இருந்தாலும் நம்ம பகவானோட சொத்துதான் அப்படி தெரிஞ்சிருந்தவர்கள் யாருன்னா சேஷபூத்தர்கள் அவனுடைய மேன்மையும் நம்மளுடைய அவனுக்கு நாம் ஆட்பட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் அவன் இல்லாமல் நமக்கு சத்தை கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு புரிஞ்சு நிலை என்னென்னால் வாஸ்தவமா நமக்கு இத்தனை அப்படிங்கிறது மனசு வாஸ்தவம் மனசுல பட்டுதுன்னா கர்ண கலாபரங்கள் இந்திரியங்களை கொடுத்தான் சரீரை கொடுத்தான் இத்தனையும் நமக்கு கொடுத்தானே அவனுக்கு சொந்தமான வஸ்து இல்லையா நாம வாஸ்தவமா நமக்கு தோணி எடுத்துன்னா பக்தி வந்துடும் காமியார்த்த பக்தி இல்லை நான் சொல்றது ஒன்னு வேணும்ங்கறத இல்லை வாஸ்தவம் நம்ம அவன் ஏன் நாமையே அவங்ககிட்ட வேறான்னு நினச்சின்னு இருக்கோம் நாம அவன் சொத்தாச்சேங்கிற எண்ணம் நமக்கு தலை தூக்கிதுன்னா அது பிரேமையா அடுத்து இல்லையா நம்ம அம்மா நம்ம அப்பா ஏன் ஆசை வருது அவன் சொத்து நம்ம நம்ம சொத்து அவாங்கிற எண்ணம் இருக்கிறதுனால எண்ணம் பகவான் இடத்துல ஏற்படுமே ஆனால் அப்போ பிரேம அவங்ககிட்ட வாஸ்தவமாக வரணும் அந்த பிரேம அந்த யாருக்கு இருந்ததுன்னா பூர்ணமா அவனிடத்துல பிரேமம் உள்ளவன் யாருன்னா என்னைக்குமே நாமெல்லாம் அஜானியா இருக்கோம் அப்புறம் ஒரு குருநாதனுடைய கிருபையினால் ஞானத்தை சம்பாதிக்கலாம் பக்தியை சம்பாதிக்கலாம் அப்புறம் எம்பெருமானம் அடையலாம் அப்படிங்கிற கிரமம் இருக்கு ஆனா ஆதியிலிருந்தே எப்பொழுதுமே நித்தியமாகவே அவனிடத்துல எப்பயுமே பிரீதி உள்ள ஒரு ஜீவன் அந்த ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறான் அவனுக்கு இவன் தான் சகலமும் அவனுடைய அடிமனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜீவக்கோட்டிகள் முதல்ல இருக்கிறவன் ஆதிசேஷன் அவனுக்கு சர்வவித கைங்கரியமும் பண்றான் அவனுடைய சக்தி எப்படி இருக்குன்னா பூமியே தன்னுடைய ஆயிரம் பணாபணங்கள்னால தாங்கறான் அப்படின்னு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் என்னன்னா நீ இருடா இங்கேயே இருடா அப்பாவை பார்த்து கூட தசரதனை பார்த்து கூடா அயோத்தியிலேயே இருடா அப்படின்னு ராமன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அப்பனும் ஆச்சு உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நான் வந்து இங்கே பிறந்திருக்கேன் லௌகிக்கத்தில் மாட்டிக்கவே இல்லை அவர் அந்த தர்மம் முக்கியம்தான் அந்த தர்மத்தை காட்டிலும் விசேஷ தர்மம் பகவானுக்கு ஆட்படுவது என்பது அதுல பக்குவம் இருந்தா இந்த தர்மத்தை விடலாம் எப்ப விடலான் அந்த படியில இந்த எப்ப அந்த மேலே ஏறலான்னா ரெண்டு காலையும் வச்சுட்டா அப்புறம் ஏணி தேவையில்லை அது வரைக்கும் என்ன அது வரைக்கும் நீ அதை உனக்கு அந்த பக்குவம் வந்தாதான் விடலாம் பக்குவம் இல்லாம விட்டான்னு திருப்பி இதுக்கு வந்துருவான் அதனால் அது பிரயோஜனம் இல்லை அப்போ என்ன நினச்சான்னா லக்ஷ்மணனுடன் கொலு லக்ஷ்மனுடன் கொலுச்சுனானு கேட்குறாரு அதுக்காக சொல்லின்னு இருக்கேன் அப்போ என்ன பண்ணான் பின்னாடியே கிளம்பிட்டான் ராமும் பின்னாடியே கிளம்புறாண்ணே என்ன சொன்னேன்னா உனக்கு சர்வவைதை கைங்கரியம் பண்ணுறதுக்காக நான் உன் பின்னாடி வந்து பிறந்துருக்கேன் என்ன போய் அவனை பாரு இவனை பாருன்னு நீ சொல்லாத அப்படின்னு பின்னாடி வந்தானே லேகனா நின்றும் சுட்டு கொண்டாருன்னு பாடுறார் இல்லையோ வேற கீர்த்தினத்தில் லேகன்னா நின்னூ சுட்டு அப்படின்னு கேக்குறாரு லேக்கனா உங்ககிட்ட ஒன்னு விஷயம் இல்லாமையா உன்னை இப்படி சுத்தின் இருக்கா எல்லாரும் ராமனோ லக்ஷ்மணோ லக்ஷ்மணனோ சீதையோ ஆஞ்சநேயனோ எல்லாம் ஞானிகள் விபீஷணனோ உன்னையே சுத்தி 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 வரால உங்ககிட்ட ஒன்னு விஷயம் லேக்கனா ஒன்னு விஷயம் இல்லாமையா சுத்துரா ஒன்னு அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி இங்க கேட்குறாரு லட்சுமி தேவி வளச்சுனா லக்ஷ்மணன் கொலுச்சுனா இந்த லக்ஷ்மணன் இப்படி வந்து உன் பின்னாடியே அலையறானே என்ன காரணம் ஜகத்தையே அவன் தான் அழிக்கிறான் பிரளய காலத்துல என்னென்னா சமஸ்த பேர்களும் அவனுக்கு கீழே அடங்கி இருக்கிற பிரம்மா உள்பட ஆதிசேஷன் கீழே அடங்கியிருக்கு அப்போ அவர் அடைய ஏற்றம் என்ன அப்பேறுபட்ட ஆதிசேஷன் லக்ஷ்மண் உண்டு கொலுச்சுனா உன் கைங்கிரியம் தான் முக்கியம்னு சொல்கிறானே அதாவது இவாளெல்லாம் நம்ம மதிப்போங்கிற எண்ணத்தில் இவாள் அவர் உதாரணம் சொல்றாரு லக்ஷ்மி தேவி வளச்சுனா லக்ஷ்மண் உண்டு கொலுச்சுனா சூக்ம புத்தி கல பரத்து ஜூச்சி ஜூச்சி சோல சூன பராம பக்தி பரதனை சொல்லும்போது என்ன சொன்னார்னா சூஷ்ம புத்திகளை பரத்துடு அப்படின்னு பரதனை சொல்லும் புத்தி சொல்லலாம் பரதன இடத்துல ஒன்னு ரெண்டு எதை அவர் சொல்றார் எதை அவர் நினைப்பார் தெரியலையே சூக்ம புத்திகளை பரத்துடுன்னு எதை சொல்றார் இந்த பரதன் அங்கேருந்து பரதனை செய்தி சொல்லி அனுப்பிச்சா தசரதம் இல்ல நீ கிளம்பிவான்னு சொல்லல

அது அம்மாவோட சேர்ந்து பண்ணிட்டான் ராமனுக்கு ராஜ்யம் எல்லாம் பண்ணிட்டான் ராஜ்யம் எல்லாம் பண்ணிட்டான் வாஸ்தவமாக அவன் உயர்ந்த குணம் படைத்தவன் அது மாத்திரம் இல்லை அவன் என்ன பண்ணான்னா இங்கேருந்து கிளம்பி போகும்பொழுது ராமனிடத்துல போய் சர்வத்தையும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தான் ராமனை அசைக்க முடியல திரும்பி வான்னு கூட்டு பார்த்தான் ராமனை அசைக்க முடியல அப்ப பதினான்கு வருஷம் நாம ராஜ்யவாரம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டான்னா இந்த பழி ஓரளவு அவன் மேல தங்கிவிடும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா ஆஹா பரதநாட்டம் ஒரு பக்தி இருக்கணும்டா ராமன் என்னடா ராமன் பரதனை பாடுறா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா பரதனை அவனுக்கு குணத்துக்கு ஜனங்கள் எல்லாம் அப்படி அப்படியே அந்த இதுக்கு கட்டுப்படுற மாதிரி மந்திரத்துக்கு கட்டுப்படுற பாம்பு போல பரதனை என்ன சொன்னாலும் செய்கிறாங்கிறான் அப்போ பரதனை இப்போ திருப்பி வந்து ராஜ்யத்தை எடுத்துட்டான்னா அவனுக்கு என்ன ஆகும்னா சே சொல்லி பார்த்தான் கேட்கல சரி எடுத்துன்னுட்டான் அப்படிங்கிற பேர் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வாஸ்தவமாகவே பகவான் தான் ராமன் தான் சுவாமி தான் தாசன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ ரெண்டையும் நிறவேத்தணுமே இதுக்கு ஒரு ஐடியா அவன் வழி ஒன்று கண்டுபிடிச்சான் அவன் என்ன பண்ணான்னா அந்த பாதுகைகளை ராமனிடத்துலேருந்து வாங்கி பாதுகா ராஜ்ய ஸ்தாபனம் பண்ணான் எங்கேயாவது முன்னாடியே பின்னாடியே உண்டோ அது நம்ம கேள்விப்பாடு எங்கேயாவது இதுக்கு முன்னாடி பின்னாடி உண்டோ கிடையாது அப்ப என்ன எது வந்து தனக்கு கடிதியா அமைஞ்சதோ அதனாலேயே அவன் உயர்வு பெற்றான் அது அப்படி ஒரு சூட்சம புத்தி உள்ளது எந்த ஒரு விஷயத்தினால அவனுக்கு கடிதியோ எந்த விஷயத்தினால அவனுக்கு கெட்ட பேரோ எந்த விஷயத்தினால அவனுக்கு ஜென்மமும் கெட்ட பேர் இருக்குமோ அப்படி ஒரு விஷயத்த என்னன்னா தனக்கு சாதகமா மாத்தின்றானே அவ்வளவு சூட்ச புத்தி படைத்தவன் இந்த பரதன் அது மாத்திரம் இல்லையா தான் ராஜ்யம் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ ஆனால் அந்த பாதுகா ராஜ்யம்ங்கிறது ராமராஜ்யம் எப்படியோ பாதுகா ராஜ்ஜியத்துக்கு ராமராஜ்யத்துக்கு வித்தியாசம் கிடையாது அந்த பாதுகையினுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எவ்வளவோ மடங்கு வளர்ந்ததுன்னு பதினாலு வருஷம் கழித்து வந்த உடனே அண்ணன் தானே கணக்கு கொடுக்குறான் மரதம் கணக்கு கொடுக்குறான் அவர் இடத்துல கணக்கு கொடுக்குறான் கணக்கு கொடுத்து என்னென்னா எல்லாம் பத்து பத்து மடங்கு இருபது இருபது மடங்கு வளர்ந்துருக்கு பார் தன்ய தனகோஷம் தானிய கோஷம் இந்த ட்ரெஷரி எல்லாம் காட்டுறேன் எல்லாம் இவ்வளோ வளர்ந்துருக்கேன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணேன் நான் பண்ணல உங்களுடைய பாதுகையுடைய பிரபாவம் இப்படி இருந்தது என்று காமிச்சான்னா அவன் எவ்வளவு சூக்ஷ புத்தி உள்ளவனா இருக்கணும் ஒத்தருக்கு ஒத்தரம் இதில் இதுல ஏன்னா ராமாயண பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி நந்தி கிராமத்துல வந்து ராமன் இறங்குறான் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி கட்டான் நந்தி கிராமத்துல இறங்கி அயோத்திக்குள்ள நேரம் பிரவேசிக்கல ராமன் பரதன் சொல்லாம உள்ள போக நந்தி கிராமத்திலே இருக்கான் ஏன்னா ராஜ்யத்தை அவன் பரதங்கிட்ட கிட்ட பரதனுடைய எண்ணம் பாதுகையை வச்சு அவன் ராஜ்யம் ஆழ்றான வழியை அயோத்திக்குள்ளே பரதனும் நுழையலை இத்தனை நாள் பதினான்கு வருஷமா பரதனும் நுழையலை அயோத்திக்குள்ள அப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயம் இவனும் நுழையலை அப்போ ராமன் இறங்கி இந்த பரதனுக்காக கொடுத்துருக்கோம் நம்ம இந்த பரதனுக்காக கொடுத்துருக்கோம் அதனால பரதனுடைய அனுமதி இல்லாமல் இந்த அயோத்திக்குள்ள நாம் நுழையக்கூடாது அப்படின்னு இருந்தான் நாம் அப்படின்னா அவன் எவ்வளோ சூட்சமான அறிவுள்ளவனாக இருக்கணும் அதை புரிஞ்சுட்டு அவன் சொன்னானா அன்னைக்கே அவங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுத்தாச்சு உங்ககிட்ட கொடுத்த ராஜ்யத்தை நீ என்ன பண்ணா எங்கிட்ட வந்து பாதுகையை கொடுத்து வச்சிருந்த தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்துங்கிற ஆழ்வார்கள் தான் அழகா சொல்ற தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து என்ன பணயம்னா அழகா இருக்கு ராமன் என்ன பண்ணணும் வரதன் சரணாகதி பண்ணிட்டான் தன்னை முழுக்க கொடுத்துட்டான் இந்த ராஜ்யத்தை தான் ஆள முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்ப என்ன பண்ணணும் வாஸ்தவமா ராமன் அவனுடைய சரணாகதியை அங்கீகரிச்சுட்டேன்னு சொல்லிட்டான் சூக்ம புத்திகளை பரத்துடு அதுக்கு சொல்லிட்டு இருக்கான் அதை அங்கீகரிச்சுட்டான் அப்ப அங்கீகரிச்சுட்டான் என்னன்னா அவன் கிளம்பி அயோத்திக்கு போய் இப்போ ராஜ்யத்தை எடுத்துட்டாக்கணும் ஆனா அவன் சத்தியம் பண்றான் பதினாலு வருஷம் அப்பா சத்தியத்தை நான் காப்பாத்துறதுன்னு சத்தியம் பண்றான் சத்தியத்தையும் மீற முடியாது இதுக்கு ஆச்சரியமா அவன் என்ன பண்ணானா ஒண்ணு ராமனே வரணும் இல்ல ராமனை காட்டிலும் விளையூர்ந்த ஒரு சமாச்சாரம் வரணும் அப்ப என்னன்னா ராமனை காட்டிலும் விளையூர்ந்தது என்னன்னா அவனுடைய பாதுகையா அதனால ஆழ்வார்கள் என்ன சொன்னா தம்பிக்கு மறுபடியை இப்ப என்னன்னா ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நகை கொடுக்கணும் அப்பதான் பேங்க்ல ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பான் இல்லையா அப்போ அப்படின்னா ராமனே வரணும் ராமனுக்கு பர்த்தியா என்னது அனுப்பணும் அவன் ராமனோட உயர்ந்த விஷயத்தை ஒன்று அனுப்பணும் அதனால பாதுகை தான் அப்படிங்கிறான் அந்த பாதுகை நீ எனக்கு கொடுத்துருன்னு கேட்குற சூக்ம புத்தி இவனுக்கு இருந்தது பாருங்க அது பரதனுக்கே உண்டான சூக்ம புத்திகளை பரத்து ஜூச்சி ஜூச்சி சொல்ல சுனா அவன் ரூபத்தை பார்த்து அப்படி ஆச்சரியப்படுறான் எப்பேர் பட்ட அவ்வளவு படிச்சவன் அவனுக்கு ஈடு என்ன கிடையாது மகாத்மா பரதன்கிறவன் அவன் வந்து பெரிய வீரன் வேற அவன் தன கோஷம் தானிய கோசம் எல்லாத்தையும் பத்து இருபது மடங்கு ஆக்கியிருக்கான் அவ்வளோ ராஜ்ய ராஜ்யபாலனம் பண்ணுற சக்தியும் உண்டு அவனுக்கு ஆனால் அந்த தான் எடுத்துக்கலாம் அவன் என்ன மா அப்ப ராமபக்தி எந்தோ கொப்பரா என்று சொன்னதுனாலே ஜூ சூக்மபூத்திகள பர ஜூச்சி தூடு சோல சூப்பராம்தி எந்தோ ம பக்தி எந்த எந்தோ எவ்வளவோ சொல்ல முடியாது கோப்பரா சபரி எங்கிலி சுனா சந்திர சபரி எங்கிலிச்சுனா ஆச்சரியமான சாரித்திரம் படைத்தவள் அந்த சபரி என்பவள் அவ மிருகத்தை பச்சையா அடிச்சு சாப்பிடுறவ சபரினா ஹண்ட்ரஸ் அர்த்தம் அவ்வளவுதான் மகான்கள்லாம் வந்து தீர்த்தகிரையில ஸ்நானம் பண்ணிட்டு போவா அதை பார்த்துட்டு இருப்பா காட்டுல மத்தங்காசிரமம் பக்கத்தை அந்த காட்டுல சுத்தின் இருந்த மிருகத்தோட மிருகமா இவர்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் அவருடைய இருந்தா அந்த ரிஷிகள் போற வழியெல்லாம் கிளீன் பண்ணி வைப்பா கொஞ்ச நாள் அவ பார்ப்பா அப்படி அந்த தர்சனாதேவ சாதவன்னு மகான்கள் நம்மளை கட்டாட்சம் பண்ணாலும் போரும் ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு பலன் உண்டு அவ பார்த்தா இவ பார்த்தா ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு என்ன கேட்காதீங்க மகான்கள் பார்த்தா நடக்கும் அந்த எண்ணத்தோடையும் பார்க்கணும் அதுவும் சொல்றேன் நம்ம கையில கிடையாது அந்த மகான்கள் கருணையோட பார்த்தா பாவம் நம்ம போற வழி இல்ல இது ஏதோ ஒரு ஜந்துவாட்டம் இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தா என்னன்னா அடுத்து ஞானம் பிறக்கணும் அத்த நாள் புத்தியில தோணாத சிந்தனைகள்லாம் அப்ப தோணும் அத்தனை நாள் தோணின்ற சிந்தனை எல்லாம் தோணாது ரெண்டும் நடக்கும் மகான்களுடைய கிருப்பை கட்டாக்சா இருந்ததுன்னா பின்பு நான் அவ பின்னாடியே போய் மதங்கர் ஆசிரமத்தை பெருக்கிறது கோலம் போடுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு சாத்திக குணம் வளர்ந்தது மதங்க ஒரு நாள் கிளம்பி போயிட்டார் இதுக்கு பிரம்மலோகம் சின்ன பொண்ணா போறலோகம் போப்பிட்டா இந்த சபரி சரித்திரம் இப்படி அஞ்சு நிமிஷம் சொல்றது இல்ல ரெண்டரை மணி நேரம் சொல்லணும் வயசானவள் ஆயிட்டா ஒரு நாள் ஒரே ஆற வாரம் இந்த ஆசிரமத்தில் ஒரே ஆற வாரம் இவளுக்கு தெரியல ரொம்ப கிட்டக்க போய் பேச மாட்டா குருநாதாவோட தூரக்கேந்து பார்ப்பார் என்ன சபரி அப்படின்னு எப்பயோ கேட்டால் உண்டு அவ்வளோதான் மதங்கர் மதங்கருடைய சக்தி அவருடைய சம்பத்து ச அவருடைய தபஸ் எப்படின்னா மதங்க ஆசிரமத்தை சுற்றி பல மைல்கள் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஹிம்சை மறந்துடும் சிங்கம் புலி கரடிலாம் ஒன்றுத்துக்கு ஒன்று மானெல்லாம் அடிக்காது எல்லாத்துக்கும் ஹிம்சை இருக்காது புலியும் ஆடும் மானும் ஒரே துறையில் நீர் முகரும் தண்ணி குடிக்கும் அப்பேற்பட்ட தபஸ்வி மதங்கர் அவருக்கு ஏக சிஷ்யா திடீர்னு ஒரு நாள் கேட்டால் என்ன ஒரே ஆரவாரமா இருக்கே ஆசிரமத்துக்குள்ள என்ன விஷயம் ஐயோ உனக்கு தெரியாதா ஒரு ரிஷி சொன்னார் நம்ம பிரம்மலோகம் போப்பார் அதுக்காக சிஷியாளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொன்னான் ஆஹா பிரம்மலோகம் அப்புறம் எப்போ வருவார் ஐயோ உனக்கு புரியலையா பிரம்மலோகம் போனார்னா திரும்பி வரமாட்டார் அப்படிங்கிறாள் உடனே கதறா விழுந்து விழுந்து விக்கி விக்கி அழறா குருநாதனால் திருப்பி தரிசனம் பண்ண முடியாதா குருவை பார்க்க முடியாதா இனிமே குருவை பார்க்க முடியாதான்னு அழறா பிரேம குருநாதன் இடத்துல அவ்வளோ பிரேம அவருக்கு நூற்று கணக்கான சிஷியர்கள் எல்லாம் பலவிதமான சாதனைகளில் கை அவர் கிளம்பி போகிறார் உடனே சிஷியால்னா இத்தனை நாள் இருந்த சிஷியால்லாம் கூட்டு என்னென்னா நம்ம ஒரு குரு கிட்ட போய் பாடம் படிக்கிறோம்னா எப்படி இருக்கணும்ங்கிறது இந்த மரபு ஒன்று உண்டு இதுல மைனஸும் உண்டு பிளஸ்ஸும் உண்டு ஆனாலும் உள்ளத நான் சொல்லிடுறேன் அவரே வந்து நம்மளை பார்த்து உகந்து இவன் நன்னா வரணும் இவன் அப்படின்னு மனசால நினைச்சுட்டார் ஒரு கஷணன்னா அதுல அத்தனை விதையும் வந்துடும் பொய் இல்ல அவர்கள் அனுபவ விஷயம் அது அது அனுபவிச்சாதான் தெரியும் அது குருவுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த விஷயத்தை அனுபவிக்கும் போது நம்மளாட்டம் ஒரு மனுஷனாக தானே அப்படின்னு குருவை நினச்சிட்டா அதை காட்டிலும் பாபம் வேறு எதுவும் கிடையாது ஒன்று குருவை பகவானுக்கு சமமாக நினைக்கணும் இல்லை குருவை பகவானுக்கு மேலே நினைக்கலாம் பகவானுக்கு கீழே இவன் நினைக்க கூடாது அப்படி இடத்துல பக்தி இருக்கிறவனுக்கு குருக்கிட்ட வந்து வித்த சித்திக்கும் எப்படி சித்திக்கணும் சித்திக்கும் அது அவ்வளோதான் நீ துணியே துவச்சுட்டு இருந்திருக்கலாம் பதினஞ்சு வருஷம் மகாவித்வான் ஆகிடுவேன் சொல்ல முடியாது எப்படி ஆனந்த இது இது இதை வந்து வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது இதை அனுபவித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அம்மா பிரேமையை எப்படி சொல்ல முடியும் சர்க்கரையே சாப்பிடாதவங்ககிட்ட தித்தி போய் எப்படி இருக்கணும் எப்படி சொல்ல முடியும் அது மாதிரி சொல்ல முடியாது இதை அனுபவித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது அனுகிரகம் வரும் எப்படி வரும்னு அது இது நிறைய பெரிய விஷயம் இது அந்த மாதிரியான ஒரு பக்தியோடு கூடியிருக்காவ சபரி சபரியை ஒஸ்தியாக சொல்லிட்டார் சபரி எங்கே இழுச்சுன்னா அதாவது சபரி வந்து எச்சல் பண்ணி உனக்கு பழத்தை கொடுப்பாளான்னா அப்போ சபரி எச்சல் ஒஸ்தியாக படுத்துருக்கு அப்படி தானே அர்த்தம் சபரி எச்சலை நீ சாட்டியராமா அப்படின்னா ராமன் ஒஸ்தி இல்லையா அப்படி தானே சபரி எச்ச பண்ணி தந்து நீ சாட்டியராமா உன் கிருபை எப்பேற்பட்ட கிருபை எவ்வளோ சொல்ல பண்ணி அப்படின்னு சொன்னால் ராமனை பற்றி ஒஸ்தியாக சொல்கிறதா அர்த்தம் சபரி எச்ச பண்ணி உனக்கு கொடுத்தாலே அப்படின்னு சொன்னால் சபரி எச்சல் ஒஸ்தான் அர்த்தம் அப்படித்தானே அர்த்தம் அப்படிதான் சொல்றீங்க சபரி எங்கிலி சுனா அப்படின்னு கேட்கிறார் அவ கதர்றா வெளியில அவளுக்கு ஒன்றும் தெரியாத பாமரா ஒரு ஒரு சிஷியம் வந்தான் குருநாதர்கிட்ட ஒருத்தர் ஒன்று ஒன்று கேட்டான் எனக்கு உனக்கு என்ன வேணும் அனிமாதி அனிமாதி சித்தி வேணும் அனிமாதி சித்தி உனக்கு வந்தாச்சு போ உனக்கு என்ன வேணும் நான் ஒரு சபையில உட்காந்து ஜம்முன்னு பேசணும் எதிர்க்கு அதுதான் எடுபடப்படாது அந்த மாதிரி ஒன்னு கூட உனக்கு அது கிடச்சாச்சு போ எனக்கு வந்து வேத வேதாந்தங்கள்ல நல்ல ஞானம் வேணும் கிடச்சாச்சு போ எனக்கு நான் வந்து ஆயிரம் வருஷம் வாழணும் ஆயிரம் வருஷமும் எனக்கு பணமா கொட்டணும் கிடைச்சாச்சு போ இப்படிலாம் கேட்குறா நிஜமாவே கேட்குறா அவ சிஷியாலாம் கேட்கறா கிடச்சாச்சு கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு போ எல்லாம் கிளம்பி போயாச்சு அவர் பிரம்மலோ ஆரோகணம் பண்ண போறார் ஒரு சிஷ்யன் இருந்தால் அவனை வாசல சவரி இருக்கா வா அப்படின்னு சொல்றாரு அவர் குருநாதன் கூப்பிடணுமா கூட்டு போனோம் விஷயம் குற்றேவல் எங்களை நீ கொள்ளாம குற்றேவல் கொள்ளாமல் போகாதேங்கிற குற்றேவல்னா என்ன தெரியுமோ இங்க வாடா அதை அதை எடுத்துக்கொண்டு கூடு அப்படின்னு சொல்றது குற்றேவன் நம்ம பையன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அந்த குருநாதன் அது குற்றேவன் என்ன இப்படி சொல்றாரு நம்மள நினைக்க கூடாது அவர் அப்படி சொன்னார் நம்மள அப்படின்னு நினைச்சா உத்தம சிஷிய அவளை வா அங்கேருந்து சபரி வந்தது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு சபரிக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர் சபரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு அப்படியே நிக்கிறது அது ஒன்றும் தெரியல அது ஒன்னு தான் கேட்குறேன் எல்லாரும் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா உனக்கு என்ன வேணும் சொல்லு கொடுக்குறேன் அவர் சொன்னா குருநாதா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல எனக்கு என்ன வேணும்னு நீ தெரியும் உங்களுக்கு தோன்றதோ அதை கொடுங்க இத்தனை பேர் சொல்லலையேன்னு நினைச்சார் அவர் எனக்கு என்ன வேணும்னு தெரியலையே குருநாதா பரவாயில்ல சொல்லு நீ எது கேட்டாலும் கிடைக்கும் சொல்லு அப்படியா இந்த அணுகுரக சக்தி இந்த திரிமூர்த்திகளுக்கும் உண்டு சாதாரண சங்கீத வித்துதான் கிடையாதுவா தியாகராய சுவாமிக்கும் உண்டு ஏன்னா ஒரு ஆனந்த பெருவி பாடுறான் ஒரு தெருக்கூத்து ரொம்ப நன்னா பாடுறான்னு வீணுக்குப் போயர்லாம் கட்டாய பத்தி அழிச்சின்னு போட்டா அவரை அதை கேட்கவும் கேட்கறாரு ஆனந்த பெருவி பாடி முடிச்சேன்னா அவங்ககிட்ட போய் கேட்கறாரு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு அப்படின்னா என்ன சக்தி இருக்கணும் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்ல இல்லைன்னா எப்படி கேட்க முடியும் அப்படி தியாக பிரம்மம் அப்படின்னு கேட்டிருக்காரு உனக்கு என்ன வேணுண்டா கேளு அவன் எதுவாக கேட்டு தொலைச்சான் அது வேற விஷயம் கே தெரியல கேட்க தெரியல என்ன வேணும்னு பல பேரை கேட்டிருக்காரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன வேணாலும் அனுக்கிரகம் பண்ணுற சக்தி உண்டு இவாளுக்கு சாமாசாஸ்திரிகளுக்கு இருந்தது தீட்சிதருக்கும் இருந்தது சாதாரண சங்கீதக்காரன்னு சாதாரண சங்கீதக்காரன் மட்டமாக சொல்லலை சங்கீதமே வஸ்திதான் அதை தாண்டின ஒரு விஷயம் இவா இந்த அதை தாண்டின ஒரு விஷயம் அப்படி எனக்கு என்ன வேணுன்னு எனக்கு தெரியலையா குருநாதா எனக்கு என்ன வேணுன்னு உங்களுக்கு தோன்றதான் நீங்க கொடுங்க ஆஹா ஒரு சிஷியனாவது இப்படி சொல்லலையே நம்ம கிட்ட இவன்னா உயர்ந்த சாத்வீகத்தை உள்ளவை இவளுக்கு உயர்ந்ததான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு ராம இத சொல்லு போயிட்டுறவர் இதை சொல்லிண்டேருன்னா என்ன நடக்கும் குருநாதா இதை சொல்லிண்டே இதுக்கு என்ன அர்த்தம் குருநாதா இதனுடைய அர்த்தம் ஒன்னு தேடிண்டு வரும் அப்படின்ட்டு இதை சொல்லிண்டேரு இந்த அர்த்தம் ஒன்னு தேடிண்டு வரும் எவ்வளவு கோடி எவ்வளோ லட்சம் கோடி சொல்லிருப்பாளோ மகா பழுத்த ஞானியா விட்டா அதாவது எல்லாம் தாண்டினவளா விட்டா ஏற்றம் சொல்லி முடியாது அப்படி ஆகிட்டா நிறைய கீர்த்தன இருக்கு சபரியை பத்தி ஒரு பண்ணினது காலம் எல்லாம் தவம் இருந்து கனிந்து கனி கடித்து சுவை தோருவள் தந்தாள் அல்லவோ இந்த ஆயிரம் சொன்னாலும் நாமதை நமக்கு எதற்கு என்று தள்ளி நாமமுமாயிரம் சொல்லி சொல்லி ஐயா கருணையை பாடு ராக ஆலாபனவுடன் பாடு முடிந்தால் அடவோடும் ஜதியோடு ஆடு அருமையன வந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் அருமோ ஆதல் சொன்னாலும் அஞ்சா நெஞ்சமே ஐயன் கருணையை பாடு சபரி சொன்னார் காலமெல்லாம் தவம் இருந்து கனி கடித்து சுவைத்து வருவோல் தந்தாளல்லவோ வெங்கடகவி ஊத்துக்காடு வெங்கடகவி வெங்கடசுபையர் காலமெல்லாம் தவம் இருந்து கனிந்து நான் பழம் கனிஞ்சுது ஒன்று இவன் கனிஞ்சு விட்டாங்கிற கனிந்து அப்ப சபரிய அவ்வளவு ஒஸ்தியா சொல்றாரு இவ எல்லாருமே சபரி எந்தனே வர்ணிந்து சபரி பாக்கியமும் பாட்டிருக்காரு அந்த கீர்த்தனை இப்ப நான் போகல அது கிட்ட போல இந்த கீர்த்தன சொல்ல சபரி எங்கிலிச்சுனா அப்பேற்பட்ட சபரிங்கிற சபரி ஒஸ்தியா சொன்னாரே இவர் சபரி எங்கிலிச்சுனா ராமன் தேனமோ இந்த பழத்தை கொடுத்தாளே அவன் எடுத்து எடுத்து வச்சிருந்தா ஜாக்கிரதையா பழங்கள் எடுத்து ராமனுக்கு 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 ராமனுக்குன்னு எடுத்து வச்சிருந்தாலே அப்ப அந்த ராமபக்தி எவ்வளவு உயர்ந்ததா அப்ப ராமபக்தி எந்த கொப்பரா அப்படின்னு நீ புரிஞ்சிக்க வேண்டாமா லக்ஷ்மி தேவி வளச்சுனா லக்ஷ்மணுண்டு கொலுச்சுனா சூக்ம புத்திகளை பரதுடு ஜூச்சி ஜூச்சி சொலசுனா சபரி எங்கிலிச்சுனா ஆச்சரியமான கீர்த்தனை சந்திரதருடு மெச்சுனா ஏன் இந்த இப்போ பார்த்தாலும் ராமநாம சொல்லி இருக்கான் ஸ்ரீராம ராமராம சொல்லி இருக்கான் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் ராமனுடைய ஏற்றத்தை அப்ப ராமபக்தி பிரபுக்கு அபல பிரபுக்கு அச்சல பதின் பதவி நிச்சுனா அபலன்னா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் பலம் இல்லாதவள் ஒரு அர்த்தம் இங்கே எதுக்கு அர்த்தம்னா தன்னுடைய சக்தியை அவன் நம்பலன்னு அர்த்தம் அதனால அபல சுயம் அர்த்தம் பகவானே மாத்திரம் நம்பினா தன் சக்தினால தன் கரையாறலான்னு நம்பாம பூர்த்தியாக எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணவளாக இருக்கிறதுனால அபல அப்படின்னு சொன்னார் அபல ஸ்வயம் பிரபுக்கும் அச்சல பதவியும் நெச்சுனா என்ன பண்ணா ஸ்வயம் உயர்ந்த பதவியை அடைந்தாள் உயர்ந்த மோட்ச பதவியை அடைந்தாள் என்ன பண்ணா அவனா எல்லாம் தேடிட்டு போச்சு ராமாயணத்தில் தெற்க போன வானரர்கள் எல்லாரும் தேடிட்டு போனான் இந்த ஸ்வயம் பிரபையை சொல்கிறார் இவர் இந்த கீர்த்தனத்தில் தேடிட்டு போனால் எங்கெங்கேயோ தேடுறா கிடைக்கல கடைசியில் என்னன்னா ஒரு குகையை பார்த்தா தண்ணியே இல்லை தாகம் தாகம் வாட்டுறது அந்த குகைக்குள்ளேருந்து ரக்கையெல்லாம் நினைஞ்சு ஜலத்தோட பட்சி பறந்து வருது பட்சிகள் நிறைய பறந்து வரும் அப்ப அந்த குகைக்குள்ளே தண்ணி இருக்கும் போல் இருக்கு அந்த குகைக்கு வெளியில குகை துவாரத்தில் நிறைய மரங்கள்லாம் செடி குடிகள்லாம் வளர்ந்துருக்கு அப்ப அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா தண்ணி கிடைக்கும்னு எல்லா வானர்களையும் அழைச்சிருந்து கிளம்பிவிட்டா உள்ள பண்ணா அண்ணா மாட்டின்ட்டான் கிஷ்கிந்த கூட அது மாதிரி குகைக்குள்ளே இருக்கிற நகரம் தான் சொல்றா உள்ள போனா வேற மாதிரி இருக்கும் குகைக்குள்ள போனால் உள்ள வேற மாதிரி இருக்கும் அது அது மாதிரி உள்ளுக்குள்ளே போனால் ஒரே தங்கமயமாக ரத்தனமயமாக வைர வழியுரங்கள்லாம் பதிச்சு ஆச்சரியமான பெரிய நகரமாக இருக்கு உள்ள யாருமே ஆனால் இது என்ன பண்ணுவா இவளுக்கு ஒரு பயம் ஏன்னா இந்த ராட்சஸர்கள்லாம் என்ன பண்ணுவா இந்த மாதிரி தேடிட்டு வரா அப்படி வரான்னா இந்த மாதிரி மாயா நகரங்கள்லாம் பண்ணி விஷம் கலந்து வச்சுருவோம் ராமன் போர் தொடுக்க போகும்பொழுதே என்ன பண்ணுறான்னா பல கோடி ஓகம் அப்படிங்கிற கணக்கு சமுத்திரம் அவ்வளோ சொல்றோம் அவ்வளவு கோடி பல கோடி லட்சம் கோடி குமுதம் க கணக்கு எல்லாம் அவ்வளோ வானர்கள் வரா அதுல சில லட்சம் பேரை முன்னாடியே அனுப்பிச்சு சில பேரை முன்னாடியே அனுப்புறா ராமன் அந்த படையை போகும்பொழுது என்னன்னா நாங்கள் வர இந்த சேனை முழுக்க வர வேண்டிய வழி அப்படின்னு பாரு நகரங்கள்லாம் நடுவில் வரக்கூடாது கிராமங்கள் நகரங்கள்லாம் தவிர்க்கணும் ஆனால் நம்ம போற வழி கூடிய வரைக்கும் சௌரியமாக இருக்கணும் போறதுக்கு போற வழியில் இருக்கிற ஏரி குளங்கள் குட்டைகள் ஜலஸ்தானங்கள் மரங்கள் எல்லாத்தையும் நீங்க இப்ப ரஷணம் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு படையெடுக்கிறதுக்கு பல நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் ஏன்னா பாய்சன் பண்ணிவிடுவா தங்குறாலும் எங்க கோ ஏரி குளம் பாய்சன் பண்ணிட்டா காலி அதோட அதுக்காக அப்படி பண்ணுவா அதனால இவர்களுக்கு பயம் இது யாராவது எங்கேயா போய் எதையோ சாப்பிட்டு வைக்க போகிறோமேன்னு இருக்கும் போது இந்த சுயம்பர பேங்கிறவங்க தபத்து பண்ணின்னுருக்கு அவள் அந்த இடத்த காப்பு காத்துன்னு இருக்கான் அவள் ஹேமைன்னு அவளுடைய தோழியினுடைய இடம் அவள் சொன்னா நீங்களாம் யார் நல்ல விஷயத்த சொன்னான் ராம கங்கிரியமாக வந்தேளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளுக்கு எல்லாம் ஆகாரங்கள்லாம் கொடுத்தா அவளுக்கு எல்லாம் என்ன உண்டோ அத்தனையும் பண்ணி வைத்தா அவளெல்லாம் சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு தீர்த்து சாப்பிட்டுட்டு தாகம் தீர்ந்தது பசி தீர்ந்தது அப்படின்னு உடனே அவளுக்கு என்ன வந்ததுதான் உடனே அவ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற உயர்ந்த பதவி என்ன பதவின்னா அச்சல பதவின்னு இச்சுனா அவ பிரமலோகம் கிளம்பிட்டா உயர்ந்த ஸ்தானத்துக்கு கிளம்பிட்டா அங்கிருந்து உயர்ந்த ஸ்தானத்தை எப்படி அடைஞ்சா ராமகிங்கிருத்தாலே அடைஞ்சாடா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார் அப்பா ராமபக்தி எந்த கொப்பரா உனக்கு லௌகிகமும் கிடைக்கும் பாரமார்த்திகமும் கிடைக்கும் ராமபக்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு வரார் කපිවාරිදි දටනාය කලිකිරෝටගටුණා කපිවාරිදි දට කලිකිරෝටගටුණා කපිවාරිදි දටුුණා. எங்கேயாவது குரங்கு சமுதிரத்தை தாண்டித்துன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு ஆஞ்சநேயன்னு சொல்ல மாட்டேங்கிறார் இந்த இடத்துல கபின்னு சொல்கிறார் கபி வாரிதி தாட்டுனா வாரிதினா சமுத்திரம் கபின்னா குரங்கு கபி வாரிதி தாட்டுனா எங்கேயா தாண்டுமா கேட்டிருக்கல நீங்கள் முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது பின்ன எப்படின்னா அது ஒரு ஏற்பாடு அப்படின்னா ராமனுக்காக பண்ண ஏற்பாடு பண்ணப்பட்ட ஏற்பாடு அது ஏன்னா இவல்லாம் யாரு தெய்வங்களுடைய அம்சமே வானர்களாக வந்து பிறந்தது ராமபக்தி பண்ணினா அவர்களுக்கு அந்த சக்தி கிடச்சிதுன்னு சொல்கிறார் ராமன் சம ஆஞ்சநேயன் சமுதிரத்தை தாண்டினத்துக்கு காரணம் யாருனா அவனுடைய ராமபக்தி பக்தினால தாண்டினா அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன காரணம்னா ஏன்னா ராமாவதார அவதார கட்டத்திலேயே என்ன சொல்றார் பிரம்மா சொல்றார் நரன் வானரனால அழிய மாட்டேன்னு வர வாங்கியிருக்கான் அதனால பெருமாள் நரனா பிறக்கட்டும் நீங்கள் எல்லாம் வானரமா பொறங்கோ அப்படின்னு சொல்றார் அதனால எல்லாம் வானரமாக வந்து பிறக்கிற தேவர்கள் எல்லாரும் அந்த வானரமாக பிறந்த தேவர்களில் அதர்மம் பண்ணி ராமபக்தி பண்ணாதவன் தேவையில்லாங்க என்னன்னா எந்த தப்புக்காக ராவணனை தண்டிக்க போகிறானோ அதே தப்பை பண்ணிட்டு உக்காண்டிருக்கான் வாலி ராமகைங்கிறதுக்காக தான் புறந்தான் டிராமா ஒருத்தன் வரான் ட்ராமாவில் வந்தவன் நான் ராஜாவா நடிக்கணும்னு வச்சுக்கோங்க முன்னாடி இதில் நான் ராஜாவா வந்து அந்த ராஜா பட்டனா அதாவது சோல்ஜரா நடிச்சிருக்கேன் ராஜாவா வரும்போது எனக்கு இந்த டைலாக் மறந்து போயிடுத்து நான் சோல்ஜர் வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுவான் டிராமால பின்னாடி அந்த ட்ராமா யார் டேரக்டராக அவன் கையை பிடிச்சாக்குன்னு இழுத்து தப்பு தப்பா பேசுகிறேன் ஓ நான் ராஜாவா மறந்து போயிடுத்து அப்படின்னா அதுபோல் தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக ராமன் அவதாரம் அதர்மத்தை பண்ண ராவணனை அழிக்கணும் அந்த ராவனை என்ன தப்பை பண்ணிருக்கானோ என்னென்னா ராமனுடைய மனைவியை கொண்டு அவன் அங்கே சிறைவு பிடித்து வைத்திருக்கிறான் அதே தப்ப ராமன் அவன் ராவணன் பண்ணுற தப்ப காட்டிலேயே பெரிய தப்ப இந்த சுக்ரீவனுடைய மனைவியை இவன் சிறைப்பிடித்து இவன் வச்சுருக்கானே அப்போ இவனோட நீ போய் அங்கே ராஜ்யத்தை இவனை அதர்மம் பண்ணிருக்கான் இவனை வச்சு நீ தர்மஸ்தாபனம் பண்ண போறேன்னு கேட்பானே அப்படின்னு என்ன பண்ணானா அதனால் அவன் அங்கேருந்து விளக்கணும் வாலியை அங்கேருந்து அந்த அந்த இடத்துலேருந்து விளக்கி ஆகணும் இவர் ரெண்டு ராமாதானம் பண்ணுறான் மகவான் அதனால் வாலியை தள்ளிட்டான் தேவையில்லை நீ போ அப்படின்னு தள்ளிவிடும் நீ எவ்வளோ சக்தி உள்ளவனாக இரு அப்போ ராம கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிறந்தவன் அவ்வளோ சக்தி படைத்தவன் தள்ளிட்டான் ஆண்டான்னு ஆனால் ராமனிடத்தில் பக்தி உண்டு ராமனுடைய சொத்து நம்ப ராம கைங்கிறத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் ராம தான் சர்வமும் சகலமும் அப்படின்னு ஆஞ்சனை என்ன பண்ணா அத்தனையும் சாதிச்சான் என்னன்னா ஒரு காரியம் செய்வதற்கு பகவத் கைங்கரியமே ஆனாலும் என்னன்னா பகவானுடைய அனுகிரகம் தெய்வ பலம் மனுஷ பிரயத்தனம் ரெண்டு சேரணும் மனுஷ பிரயத்தனம் மாத்திரம் இருந்தா போகாது தெய்வம் ஆண்டா நினைச்சா நின்னுடும் தெய்வ பலம் மாத்திரம் இருந்து நீ பிரயத்தனமே பண்ணலைன்னா அதுக்கு எவன் பிரயத்தனம் பண்றான் அவனை பார்க்குது தெய்வ பலம் மாத்திரம் இருந்து நீ பிரயத்தனம் பண்ணலைன்னா உன்னை பண்ணவும் வைக்கும் தெய்வ பலம் அதுக்கு முக்கியமானது அப்ப தெய்வ பலம் இருந்தாதான் உன் பிரயத்தனம் பலிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கபி வாரிதி தாட்டுனா ஆஞ்சநேயன் தாண்டினா அவனுக்கு அவ்வளோ சக்தி இருந்ததுன்னா ராமபக்தினாலே அப்படிங்கிறது தியாகராய சுவாமியனுடைய சித்தாந்தம் கபி வாரிதி தாட்டுனா ராமப்பரமையினால தாண்டித்தது அஞ்சனேனே அதான சொல்றான் பகவானுடைய நாமாவை சொன்னா ராமநாமத்தை இருந்தோ சக்தி வர்றது அப்படின்னு சொல்றாரு அவர் சரியாவே அர்த்தம் கொடுக்கல இந்த வரிக்கு எந்த நான் இப்போ சில புத்தகங்கள்ல கொடுத்துருக்கா பலதுல இல்ல கலிகினா பெண் என்ற அர்த்தம் கலிகி ரோட்டை கட்டுனா இப்போ பேர் அதாவது கடைசியாக வச்சார் இந்த இன்சிடெண்ட்டை மாத்திரம் கடைசியாக வச்சுட்டார் சாட்சாத் லட்சுமி ஹிரண்மயும் லக்ஷ்மியும் சதாபஜாமி ஹீனமான மானவாச்சரியம் தியஜாமி அப்படின்னு சொன்ன தீட்சிதர் சொன்ன அந்த லெக்ஷ்மி அவளை சொல்லிட்டு கடைசியில் கலிகின்னு யசோதையை சொன்னார் யசோதே என்னென்னா யசோதே என்ன படிச்சிருக்கா என்ன தபஸ்ஸு பண்ணுறிருக்கா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பண்ணல இந்த ஜின்மாலாவை கலிகி ரோட்டை கட்டுனா ரொம்ப அனுபவிச்சு கடைசியில் சொன்னார் என்ன ஆச்சு கிருஷ்ணம் படுத்து தூங்கிட்டு இருக்கான் காலங்காலத்தால் எழுந்து மத்து சிலிப்பி கடைய ஆரம்பிச்சிருவா அவளுக்கு நிறைய செடிகள் நிறைய பேர் வேலைக்கு வச்சிருக்கா யசோத ஆனா அதாவது ஒரே கீர்த்த இந்த கீர்த்தனையில் ஒரு விசேஷம் ஒரே கீர்த்தனையில் ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் ரெண்டையும் சொல்றார் கிருஷ்ணனா ராமனா சொல்றார் சில கீர்த்தனங்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்ற இதுல நாரிமணிக்கு சீரலிச்சினதி விண்ணானூரா ராமா அப்படின்னா திரௌபதிக்கு சீர புடவை கேட்டிருக்கேன்டா கேள்விப்பட்டிருக்கேன்டான்னு ராம் கேள்விப்பட்டிருக்கேன் கிருஷ்ணன்னா ராமான்னு சொல்றது கிருஷ்ணா அனுபவம் ராமத்திலே ராமனில் ஏறிட்டு பேசுற கீர்த்தனை சிலது உண்டு அது அதுபோல் ராமனையே சொல்லிட்டு வந்துட்டு இந்த கடைசி இந்த சௌலபியங்கிற குணம் சொல்லும் பொழுது சுலபத்தன்மை எளிமையாக இருக்கிறாங்கிற குணம் சொல்லும்போது கிருஷ்ணனாட்ட எளிமை யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால கிருஷ்ணன் கிருஷ்ணன் யார் நம்ம ராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான் கிருஷ்ணன் உத்காயந்தி நாம் அரவிந்த லோச்சனம் அப்படின்னு பாகவதன் சொல்கிறது காலங்கார்த்தால் எழுந்து கிருஷ்ணலீலையை பாடிண்டே தயிர் கடைவாளாம் நல்லா மத்து இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மத்து கையாலெல்லாம் கடைய முடியாது எதிர்க்க உட்காண்ட்ருப்பா எதிர்க்க ஒரு பெரிய வசரத்துக்கு ஒரு ஆசனம் போட்டுருப்பாள் அது மேலே ஏறி உட்காண்டுருவா அவ்வளோ பெரிய பானை இருக்கும் மற்ற அவ்வளோ பெருசு இருக்கும் ஏறார் இடைநோவாக எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை என்று திருமங்கி ஆழ்வார் அனுபவிப்பார் ஏறார் இடைநோவைன்னா அந்த இடுப்பு ஒடிச்சு போடுவான் அது கடையிறதுக்குள்ள ஏறார் இடைநோவை அந்த தயிர் எப்படி இருக்குன்னா பிருந்தாவனம் இல்லையா அந்த தயிர்லாம் பாறையாட்டாக இருக்கும் அந்த கடையவே நகரவே அது அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் என்ன பண்றா இப்படி சலக்கு சலக்கு சலக்குறது இழுக்கறாள் அந்த சத்தம் அத்தோட அச்சுத்தாலி ஆமைத்தாலி தாலி பல தா அந்த திருமங்கல்யம் இருக்குது இல்லையா அதில் அச்சுத்தாலி ஆமை தாலின்லாம் அதாவது இப்போ பிறந்தாத்தில் கொடுத்த அந்த தாலி புக்காத்தில் போட்டது அது மாதிரி இப்போ தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி எடுத்து கட்டிட்டு இந்த மாதிரி பல விதமான அந்த திருமங்கல்லி சூத்திரம் இருக்கு இல்லையா அந்த மாங்கல்ய சூத்திரத்துல இருக்கிற மணிகள்லாம் கிளங் கிளங்னு அடிக்கிறதாம் சப்தம் எல்லாம் நல்ல பணக்காரா இடையர்கள் எல்லாம் அந்த இடையர்கள்லாம் நல்ல ஒத்தத்துனா லட்சக்கணக்காக மாடு வச்சுருக்கான் பத்து மாடு இருபது மாடு வச்சுருக்கான்னு நினச்சிக்காதீங்க லட்சக்கணக்கில்னு சொல்கிறா சொல்றா கணக்கு பண்ணுறதே மந்த மந்தியா தான் கணக்கு பண்ணுவான் அப்போ எவ்வளவு தயிர் இருக்கும் எவ்வளோ நிறைய வேலைக்காரி வச்சு கிடையிறா ஆனால் ஸ்வதர்மாம் அப்புறம் நம்மளுக்கு தயிர் கிடையிறது மறந்து போயிடுமே அப்படிங்கிறதுனால அவள் கடைவா இன்னொரு காரணம் என்னென்னா ரொம்ப உயர்ந்த மாடுகள் ரெண்டு மாடு இருக்கா அந்த மாட்டுலேருந்து வர தயிர் பாலை தான் கிருஷ்ணனுக்கு எடுத்து கண்ணனுக்காக எடுத்து வச்சுருக்காள் அது அவள் கொடுப்பா அது அவளே கடைவா வேற யாரையும் கடையை விட மாட்டா அப்படி அவர் சொபாவான் அப்படி தயிர் கடையிறா அந்த தயிர் கடையிற சமயத்துலேயே இந்த தீபம் அசுபிரசனிகிங்கிறது அதாவது இந்த எல்லா கோபிகைகளும் அஞ்சு லட்சம் கோபி குடிகள்னு சொல்கிறது அத்தனை பேரும் கடையும் போது என்னென்னா அந்த சப்தம் கிருஷ்ணனுடைய உயர்ந்த கானத்தை பண்ணிகிட்டே இவர்கள் கடையிறதுனால பரமபதம் வரைக்கும் கேட்குமா அது அந்த சப்தம் அழகாக கேட்குமா சுனாதமாக கேட்குமா அவர்கள் பாடுறது அது மாதிரி சி இவ கடையிறா தயிர் பொழுது என்னென்னா கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்காங்க அண்ணன்ட தூங்குற கிருஷ்ணனுக்கு என்னென்னா அம்மா தயிர் கிடையை சத்திரம் கேட்டவுனே முழிச்சுட்டான் முழிச்சுட்டான் இதை எல்லாரும் தியாக தியாகபிரமும் ஆச்சரியமா அனுபவிக்கிறார் கலி கலகி ரோ கலகி கட்டுனா இது எங்கேயா சாத்தியமான்னு கேட்கிறாரு என்னன்னா ஆதியிலே சிருஷ்டி ஆரம்பத்தில் எம்பெருமான அத்தனை பேருடைய ஜீவனையும் தன்னுள்ள ஒடிக்கிண்டு நம்ம எல்லாரையும் உள்ள ஒடுக்கின்னு படுத்துட்டு இருக்கான் எவ்வளவு நாள் பிரளயத்துல படுத்துட்டு இருந்தான் படுத்துட்டு சொல்ல முடியாது ஆனா வேத சப்தம் இருக்கே அவனுக்கு அவன்கிட்ட உள்ள அவன் ஹிருதயத்திலே இருக்கு வேதம் அவனுடைய ஞானம் தான் வேதங்கிறது அந்த வேத சப்தம் இருக்க வேத சப்தங்கள்லாம் அவனை எழுப்புறது அப்படின்னா இங்கே எது எழுப்புறது அப்படின்னு பார்த்தா இந்த கோபிகைகள் அவன் அம்மா தயிர் கடைகிற சப்தம் அவனை எழுப்பித்தான் அப்போ அந்த சப்தத்துக்கு இந்த சப்தம் குறைவா ஜாஸ்தியானா இதை ரொம்ப ஆசையாக அவன் எழுதுகிறான் கண்ணன் அம்மா தயிர் கடைகிறாளே அப்படின்னு எழுந்துட்டு வந்து அங்கேருந்து நேரம் வந்து ஓடி வந்து பாகவதத்தில் இருக்கு இவர் அனுபவிக்கிறது இவரே போத்தன பாகவதம் நித்திய பாராயணம் பண்ணவர் கை ஸ்கிரிப்டு கையால் எழுதின ரிட்டன் ஸ்கிரிப்டை வச்சு போதன பாகவதம் போதன தெலுங்கு பாகவதம் இந்த தெலுங்கு பாகவதம் நித்திய பாராயணம் பண்ணியிருக்கார் தியாக பிரம்மம் அதனால அந்த போதன பாகவதத்தில் உள்ள அனுபவங்கள்லாம் உண்டு இவருக்கு சாட்சாத்காரங்களும் உண்டு அப்போ அதனால என்னன்னா அவர் அனுபவிச்சுதான் நான் சொல்றேன் அந்த அந்த வரியில ஓடி வந்து என்னன்னா இருக்க பின்னாடி கட்டினிட்டான் என் குட்டன் வந்தனை புறம்புல்குவான் கோவிந்தன் வந்தனை புறம் புல்குவான்னு பெரியாழ்வார் அனுபவிப்பார் அதுபோல் இருக்க பின்னாடி கட்டினுட்டான் அம்மாவை கட்டிட்டு முகத்தோட முகம் வச்சுட்டு கண்ணத்தோட கண்ணம் தேய்ச்சி அவன் கேட்குறான் அம்மா பாலுமா அப்படின்னு கேட்குறான் பால் வேணும்னு கேட்டான் உடனே என்ன பண்ணான்னா ஆசையா என்ன பண்ணா இந்த குழந்தைய அந்த கயிறை வச்சு கயிறை விட்டுவிட்டு குழந்தைய தூக்கி மடியில போட்டு தண்ணிய பானம் பண்ணி வைக்கிறாம்மா பால் கொடுக்குறா பால் கொடுத்துட்டே தயிரையும் கடைகிறான் அந்த பக்கம் அடுப்பில் பால் வச்சுருக்கா பால் பொங்க போறது தயிர் கடைகிறது நிறுத்தினா இந்த குழந்தைய தூக்கி அன்னண்டை விட்டா சரசு ஓடிப்பேன் அந்த பால் எடுத்து பொங்காம எடுத்து வைக்கிறதுக்காக ஓடிப்பிட்டான்

என்ன காட்டில இந்த பால் உனக்கு முக்கியமா அப்படின்னு எடுத்து என்ன பண்ணால் ஒரு பெரிய தடியை எடுத்துண்டான் அந்த பானையை அந்த மத்தை எடுத்து அந்த பானையை ஓட்டச்சான் தையெல்லாம் நாலா பக்கமும் செதறி ஓடுறது அங்கங்கே புதுசாக வெண்ணை பானை வெண்ணை கடஞ்சி வச்சிருக்கா அதில் ஒரு ஒரு வெண்ணையை எடுத்து ஒரு பானை வெண்ணையை எடுத்துட்டான் அவன் கை கடங்குற மாதிரி எடுத்து நக்கினா ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் என்ன அழறான் பொய் அழுக குரங்குக்கு போடுறான் தான் சாப்பிட்றான் அங்கேருந்து வந்து பார்த்தா பயங்கரமாக கிடக்கும் அந்த இடம் ஆ கோபம் வந்தது இவளுக்கு அங்கேருந்து ஓடி கிருஷ்ணனை எப்படியாவது பிடிக்கணும் 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 பிடிக்கணும்னு பார்க்குறான் எங்கே வந்தாலும் கிருஷ்ணனை பிடிக்க முடியல எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல உள்ளால் முடியல பருத்த சரீரம் உடைய யசோத போ கிடைக்கிது அப்படின்னு அம்மா அப்படின்னு வந்து ஒரு ஓரமாக நிற்கிறா நின்ன உடனே கிருஷ்ணனுக்கு அழுக வந்துருத்தான் அம்மா பார்த்த உடனே ஐயோ பாவம் அங்கேருந்து வந்து நம்மளை பிடிக்கணும் 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 என்ன எப்போ பகவானாட்டும் நடந்துப்பான் எப்போ மனுஷனாட்டம் நடந்துப்பான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கிருஷ்ணனை இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்லையாவே அதனால என்னென்னா அங்கேருந்து வந்து பார்க்குறான் ஐயோ அம்மாவை அழை விட்டுட்டோமே அப்படின்னு மனசுல வருத்தம் வந்து என்னன்னா கட்டுண்ண பண்ணிய பெருவாயன் அப்படின்னு ஆழ்வார்கள் அனுபவிப்பார் அந்த கட்டுண்ண பண்ணி தான் அனுபவிச்சார் இவர் என்னன்னா அம்மா கிட்டே போய் தான் பிடிபடுற மாதிரி நின்றுண்டான் தெரியாத மாதிரி பத்தியா உன்னால பிடிக்க முடியலன்னு அப்படியே பார்த்து டக்குனு பிடிச்சிட்டான் அண்ணா என்னன்னா தானே சென்று அகப்பட்டான் எதுக்குன்னா யசோதையுடைய பிரேமைக்காக அப்படின்னு இந்த பிரேமையை பெருசாக சொல்கிறா ஆழ்வார்கள்னா என்னன்னா நம்மாழ்வார் வந்து அவனுடைய அந்த பரத்துவத்தை அவனுடைய உயர்ந்த தன்மையை அவன் எல்லா இடத்துலையும் பிரம்மமாக இருக்க வெறுவி பரவி இருக்கக்கூடிய தன்மையை குணங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தே வந்தார் நம்மாழ்வார் அந்த இடம் வந்த உடனே அதுக்கு மேலே பாட முடியல ஏன்னா இவர் இந்த கீர்த்தனை ஆரம்பித்த வேகத்துக்கு பத்து சரணம் பாடி இருக்கணும் அப்போ ராமபக்தின்னா சொல்ல வந்தார் ராமபக்தி ஒரு இடத்துல எப்படி இப்படிலாம் சொல்லிருக்கார் பத்து பத்து சரணம் இருபது பத்து சரணம் இருக்குது பல கீர்த்தனங்கள்ல ரெண்டு சரணத்தில் ஏன் முடிச்சுட்டார் இந்த கீர்த்தனையா இந்த விற்தாந்தத்துக்கு மேல போக முடியல போல் இருக்கு இவருக்கும் அப்படிதான் ஏன்னா நம்மாழ்வார் என்ன பண்ணார் பத்துடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறவல் அடிகள் மற்றொரு கடைவண்ணை கடவினில் உறவிடை ஆர்ப்புண்டு எத்திரம் உரலிடை ஏங்கி இருந்த எழிவேன்னு பாடினார் அதாவது கிருஷ்ணனுடைய எல்லா விஷயத்தையும் நினைச்சுட்டே வந்தார் நம்ம அம்மாவை இப்படி படித்துட்டோமே அப்படின்னு கிருஷ்ணன் கொஞ்சம் அழுது அவகிட்ட கட்டுப்பட்டான் பார்க்குறான் உரல இறுக்கி கட்டுனே என்னாச்சுனா கட்டை காணோம் இதே இதை ஒரு வரியில் இவர் அனுபவிக்கிறதை ஒரு கீர்த்தனை அனுபவிக்கிறார் ஊத்துக்காடு வெங்கடகவி ஏன்னா அவருக்கு கிருஷ்ண வஸ்தி இவருக்கு ராமம் வஸ்தி கட்டை எண்ணிக்கையிற்ற கயிற்றை தேடியும் காணோம் கை அளவாக காணோம் சரி கயிறு கிடச்சி கட்டி 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 பார்க்குறா இந்த ரெண்டு மூணையும் சேர மாட்டேங்குறதா எவ்வளோ படிச்சு கட்டினாலும் இன்னும் எடுத்து முடிச்சு போட்டு கட்டுறா மாட்டேங்கிறதியா அவர் சொன்னார் என்ன மகர்ஷிகள் மகான்கள் யோகிகள் தியானகம்யம் அப்படின்னு தான் சொல்றது அவரை யோகிகள்லாம் என்ன பண்ண கடையரா கடைஞ்சு இது இது மனசு இது புத்தி இது சித்தம் அதை தாண்டின விஷயம் இது சாட்சி கடைசியில அவனை சாட்சாதம் பண்றா அப்பேற்பட்ட பிரபுவரி கைத்தால கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிற அடியார்கள் எல்லாம் ஆனா இவருடைய பக்திக்கு மெச்சு என்ன பண்ணா கட்டுன்ன பண்ணி தான் தன்னை தானே கட்டிண்டாங்கிற அளவாக பாடுறார் என்ன ஆச்சுன்னா அம்மா திருப்பியும் கஷ்டப்படுறா அப்படின்னு உடனே தானே அடுத்த சுத்துல கட்டுப்படுற மாதிரி ரெண்டு முடியையும் ரெண்டு ஓரத்தையும் சேர்க்குற மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணா கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு எதுக்கும் யாருக்கும் எப்படியும் கட்டுப்படாத ஒரு மகா பிரபு நீ அப்பேற்பட்டவன் கலிகி கட்டுனா ஒரு சாதாரண ஸ்திரீடா இந்த யசோதைங்கிறவ யசோத பக்திக்கு வசப்பட்டு நீ கட்டுப்பட்டியே அவ்வளவு சுலபன் முதல்ல ஆரம்பிச்சவன் லக்ஷ்மி தேவி வளைச்சினான் என்று இருந்த அந்த ராமன் அப்பரபிரம்மஸ்தானத்தில் சொன்னவன உன் குழந்தைன்னு நீ நினைச்சா உன் குழந்தையா உனக்கு கட்டுப்பட்டுடுவான் அப்படின்னு சொல்லி ராமனுடைய எளிமையை சொல்லி கீர்த்தனை தலை கட்டுறார் ಕಲಿಗಿರೋಟ ಗಟು ನಪರ್ಯಾೂ ಕಾನ ಮುು ನಾಯ ಭಕ್ತಿ ಎಂತೋ ಗೋಪಾಯ ಮರ ಭಕ್ತಿ ಎಂತೋ அபராதி தியாகராஜுக்கு ஆனந்தமும் ஹெச்சும்னா சில பேர் சொல்கிறா தியாகராஜ தியாகராஜன் எங்கே வந்தாலும் அந்த ஊர் சிவராதான்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்படிலாம் சொல்லக்கூடாது போன கீர்த்தனை இல்லாத சிவபெருமானை சேரும் இங்கே தன்னை சொல்லிக்கிறார் அபராதி தியாகராஜனுக்கு தியாகராஜுக்கு ஆனந்தம் ஹெச்சுனா இவ்வளவு ராம பிரம்ம ஆனந்தம் எனக்கு கிடச்சிருக்கே ஒரு நான் ஒரு நல்லதும் பண்ணவன் அல்லேன் நான் ஒரு உயர்ந்த செயல்களும் செய்தவன் அல்லேன் அப்படியாப்பட்டு இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளவு ஆனந்தம் கிடைக்குமே ஆனால் அப்பா ராமபக்தி எந்த கோப்பரா இதில் இந்த சாகித்யத்துல பல அழகு முதல்ல சொன்னேன் அப்பா அப்படின்னு விழிச்சொல் சம்போதனம் கூப்பிடுற அப்பா ராமபக்தி எந்த கோப்பரா அப்படின்னு அர்த்தம் சுத்தி பாடும் போது அர்த்தம் மாறிடுறது எப்படி அப்பா அப்ப ராம பக்தி எந்த கோப்பா அப்பா ராம மா அப்பா நமக்கெல்லாம் தகப்பரான ராமனுடைய பக்தி உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் மாறிடுறோம் அந்த அப்பக்கே அர்த்தம் மாறிவிடும் அனுப்பல்லவிலே எப்படின்னா த்ரி அனுபல்லவி இன்னும் விசேஷம் மூணு அந்த மா மூணு இடத்துல மூணு அர்த்தமாக வரும் த்ரிபடல நு நில்பி கண்டி ரெப்பவலனுகா சூனா மா த்ரிபடலனு திரிப்பட்டலுனா கஷ்டங்கள் சிரமங்கள்னு சொன்ன இல்லையா அந்த மாவை இங்கே சேர்க்கும் போது மா திரிபட்டலு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன கிட்ட அண்டை முடியாமல் கண்ணு ரெப்பையை போல காப்பாற்றுண்ட கண்ணு எப்படி நேத்திர ஜோதி எப்படி கண் ரெப்பை காப்பாற்றுறதோ அது போல காப்பாற்றும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த மா இங்கே சேரும்பொழுது இன்னொன்று என்னென்னா திரிபட்டலு நில் பி கண்டி ரெப்பவலனுகாச்சு நாமா த்ரிபடலனு நில்பி கண்டீ மா கண்டி ரெப்பவலனு காச்சுனா அந்த மா கண்டிரப்போட சேரும் அப்படி பண்ணியிருக்க நம்மளுடைய கண்ணு ரெப்ப எப்படி நம்மளை காப்பாற்றுமோ அது ராம கண்ணை எப்படி காப்பாற்றுமோ அது போல் ராம பக்தி நம்மளுடைய கஷ்டங்கள் கிட்ட நேராமல் காப்பாற்றும் அன்னடை தள்ளி நம்மளை அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை இது பல்லவியோட சேர்த்துட்டோன்னா மா அப்ப ராமபக்தி எங்களுடைய நமக்குலாம் தகப்பனான ராமபக்தி எந்த கூப்பிட்றா மூணு அர்த்தம் வரும் அந்த கீர்த்தனை சாகித்திய அழகு நிறையா சொல்லலாம் ஒரு கீர்த்தனை எடுத்தால் நிறையா சொல்லலாம் கீர்த்தனை பந்தூராளி இந்த பந்தூராளி இந்த கீர்த்தனை வச்சுட்டு தான் நிறைய பேர் சொல்கிறா காந்தாரத்துக்கு மேலே சஞ்சாரம் பண்ணணும் இல்லை அதனால் அப்படி சொல்கிறான் பண்ணுறது இல்லை அப்படின்னு அவர் நிறையா கீர்த்தனை பண்ணியிருக்கார் வேறு ஏதாவது கீர்த்தனத்தில் காந்தாரத்துக்கு மேலே இருந்திருக்கலாமோ இல்லையோ நமக்கு தெரியாது கிடைக்கிற கீர்த்தனத்துலாம் அந்த மாதிரியே இருக்குது அதனால அதுக்கு மேலே பாடக்கூடாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறா ஆனால் அவர் ராகம் எப்படி பாடுறார் நமக்கு தெரியாதொல்லியோ ராகத்தில் பாடியிருக்கலாம்ல அது எப்படி நம்ம சொல்ல முடியும் ஆனால் எதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல காட்டலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ முதல் கீர்த்த சோபில் சப்த சுரையில் சங்கீதமயமா அவர் ராமன் அனுபவிச்சது சங்கீதத்தினுடைய நுட்பங்கள்லாம் பல தெரிவித்திருக்கார் வாரி பருகலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம ஞானம் எவ்வளோ இடம் கொடுக்கறதோ அவர் கிருப்பை எவ்வளோ இடம் கொடுக்கறதோ அவ்வளோ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதில் இருக்கிறது இப்போ அந்த சங்கீதத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னா ராமபக்தி பண்ணணும் அப்படின்னு இந்த கீர்த்தனை சொன்னார் சங்கீதத்தை பகவதை நீ பண்ணணும் பகவதம் பண்ணா என்னென்னா உயர்ந்ததை நீ அடைவாய் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிறார் இவருக்கு இன்னொரு கீர்த்தன சொன்னார் என்ன பண்ணணும் நீ அப்படிங்கிறதுக்கு ನಿನಿವನು ಚುನು ಎಂಚುನು ವಾರಿಕಿ ಆಶ್ರಮ ಬೇದಮು ಲೇಯೇಲ ಕನ್ನು ಗಟು ಮಾಯಾ ಲನಿಯಂಚುವ ನೀಗಿ ಕಾಂತಾಲೆ ಬ್ರಹ್ಮಲೆ ಎಲ್ಲದ ಜರತೆ ಬಾಲಾಯ ಮನ ಸುಸ್ವಾದಿ ಇದ ನೈನ ಯಗನೂನಿ அந் அந்நீ வனுச்சி எஞ்சுவாணிக்கு ஆசிரம பேதமேல தியாக பிரம்மம் சொன்ன ரெண்டு மூணு கீர்த்தனையில் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் இங்கே சில பேர் சொல்லுன்னு சொன்னால் சொல்கிறேன் ஏன்னா இது இங்கே கேட்குறது காட்டில யூடியூப்ல ஒரு ஐநூறு அறநூறு பேர் பார்க்குறாள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்ட்டு தான் என்னன்னா நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் சங்கீதத்துக்கு ஜாதி கிடையவே கிடையாது அதை யாரும் பாராட்டவும் இல்ல அதுதான் உண்மை இப்போ வந்து ஒரு அக்ரகாரத்தில் பத்து பிராமணர் வச்சுப்போம் ஒரு பிராமணன் வந்து தப்பு அது மொத்த ஆகிடாது பாக்கி ஆயிடாது பேர் அதை சொல்லலையே ரெண்டு பேர் தியாக பிரம்ம எப்படின்னா தியாக பிரம்மத்துக்கு பாலாஜி பேட்ட வெங்கட்ரமண பாகவத்தன் ஒரு சிஷியர் இருந்தார் அவர் பிராமணர் இல்ல சௌராஷ்டிரான்னு சொல்றாள் பட்டுநூல்காரனு சொல்லுவா அந்த இதை சேர்ந்தவர் மகாபக்தர் வந்து தியாகராஜ சுவாமி கிட்ட அவருக்கு இருந்த பக்திக்கு எல்லாம் கிடையாது தியாகராஜ சுவாமிக்கு அவர்கிட்ட இருந்த வாத்சல்யத்துக்கும் அளவு கிடையாது ரெண்டையும் சொல்லணும் ஏன்னா தியாகராஜ சுவாமி பரமபதித்த சமயத்திலே ராம சரணத்தை அடைந்த பொழுதிலே உலகம் முழுக்க பகுல பஞ்சமியிலே அவருக்கு ஆராதனை பண்றா தான் அவர் இந்த சரீரத்தை விட்டார் சொல்லி முத நாளே சொல்லிவிட்டு நாளைக்கு நல்லா குண்டா ஹெல்த்தியாக இருந்தார் ஆஸ்பத்திரி சித்தர்லாம் போகலை சொல்லிவிட்டு நாளைக்கு நான் ராமனை அழிச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிருக்கான்ங்கிற கீர்த்தனை இல்லாமல் இருக்குது அது இன்னொரு சமயத்தில் சொல்லுவோம் அது வந்து அப்படி சொல்லிவிட்டு அது கிளம்புறார் வெங்கட்ரமண பாகவதனால் அதுக்குள்ளே வர முடியல அவர் வெங்கட்ரமண பாகவதற்கு அன்றைக்கு ராத்திரி அவருக்கு அவருக்கு கண்ணில் பட்டிருக்கார் பாகவதர் என்ன சொல்கிறான்னா நான் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு கடைசியில் தசமி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பூர்த்தியான பூர்ண சித்தி அடையிறேன் நீ தசமியில் எனக்கு ஆராதனை பண்ணுன்னு சொல்லி அவள் சம்பிரதாயத்தில் பஞ்சமியில் இல்லாமல் தசமியில் ஆராதனை பண்ணிகிட்டே வரா இன்னைக்கு இல்லை அன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்கா அப்ப அப்படின்னா இவர் வந்து இவர் பிராமணன் இல்லை அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு முதல்ல பாட்டு சொல்லி கொடுத்துருப்பார மாட்டார் அப்ப இது மாதிரிலாம் தெரிஞ்சிருப்போம் அப்ப இது கிடையாது அவர் மனசில் தியாக மனசில் கிடையாது தாசரின்னு ஒருத்தர் தாசரிங்கிற நாதசுரர் வந்து சிஷ்யர் கிட்ட கத்துன்னு இருக்கார் பாட்டு அவர்கிட்ட கத்துன்னு என்ன தாரிணி தெளிச்சு கொண்டி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க தாரிணி தெளிச்சு கொண்டி வாசிச்சுட்டே வரார் அந்த கோயில் உச்சவித்தும் பொழுது அதுல நிறைய சங்கதிகள்லாம் போட்டு போட்டு தள்ளிருக்கார் சரச சங்கதி சந்தர்ப்ப முக சில பேர் இப்படி இருக்கோ இது அவர் அழுதுண்டே பாடினார் சங்கதியே போடல அப்படிலாம் கிடையாது நிறைய ஒரு ஒரு உபன்யாசத்தையும் சொல்கிறேன் இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன் சரச சங்கதி சந்தர்ப்பமுகல கிரமுலுரா சங்கதி பாட்டில் சங்கதி பல்லவிக்கு எல்லாம் சங்கதி வச்சது தியாகபுரமாக தான் ஜாஸ்தி அந்த சங்கதி வச்சதுங்கிறது பழமையான சம்பிரதாயத்தை சேர்ந்தது தான் தீட்சிதர் கீர்த்தனைகளில் நம்மளுக்கு சங்கதி ஜாஸ்தி கிடைக்காது சாமா சாத்திரிகள் கீர்த்தனில் சங்கதி கம்மியாக கிடைக்கும் தீவிரைய கீர்த்தனங்களில் சங்கதி ஜாஸ்தி கிடைக்கும் சஞ்சாரிங்கிற ஒரு பழைய மரபை கீர்த்தனங்களில் அடாப்ட் பண்ணார் ஒரு ஃப்ரேஸ் எடுத்து அது பாவமாகவோ இல்லைன்னா சங்கீத பாவத்தோடையோ அதை மேலே மேலே எலபரேட் பண்ணி பாடுறதுங்கிறது சஞ்சாரி பாவம் அது சஞ்சாரின்னு பேர் பழைய காலத்து சங்க சங்கீதத்தில் சங்கீத கிரந்தங்கள் பழைய கிரந்தங்கள் நாரத பண்ணின கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த சஞ்சாரியை அதை வந்து இயற்கையாக வாஸ்தவமாக நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வந்தார்வர் எப்படின்னா கீர்த்தனங்கள்ல அதை இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்தார் அது பாவத்தினால அவர் கீர்த்தனையில் அப்படி சங்கதிகள் அமைஞ்சுது அதனால் சங்கதி ஜாஸ்தி அந்த கீர்த்தனையில் அது எல்லாத்தையுமே இந்த பாசிங் அதெல்லாமே நான் வர அந்த சங்கதிகள் ஜாஸ்தி இந்த தாரினி தெரிஞ்சு கொண்டி பரமாத்மா நாசுர விரலடிக்கணும்னா வருமே நிறைய சங்கதி போட்டு வாசிச்ச உடனே ஓடி வந்து தாசரையை கட்டினுட்டார் அப்படின்னு சொல்றார் அந்த காலம் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஓடி வந்து நாசுரகார கட்டிக்கிறதுனா அந்த காலம் நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த காலத்திலயே அவர் அது அதை பார்க்கல அதை பார்க்கலங்குறதெல்லாம் நான் எதில் வச்சு சொல்றேன் சும்மா கதை இல்லை இதோ இந்த கீர்த்தன இந்த வரியில அவர் சொல்றார் சும்மா வெட்டி கதை இல்லை அங்க கேட்டா இங்க கேட்டேன்னு இந்த கீர்த்தனையில் அவர் என்ன சொல்றார் அந்நீ நீ என்னடா பேதம் என்னடா பிராமணன் என்னடா அக்ஷத்திரியா என்ன வைசியா என்ன சூத்திரம் எங்கடா இருக்கு எல்லாம் நீ நினைக்கிற வந்தாண்ட்ட அவஸ்தி இதில் எங்கடா ஜாதி இருக்குன்னு கேட்டுவிட்டார் கீர்த்தனை உடனே அந்த இந்த கீர்த்தனையை எடுத்து சொல்லுவா சா இந்த பஞ்சரத்ன கீர்த்தனை ரெண்டு இடத்துல சொல்கிறார் சூத்திரர்களைப் போல கெட்ட வழக்கம் உள்ளவனா அப்படின்னு சொல்கிறார் அங்கே என்ன அதையும் உன்னை கேட்பானும் இல்லையோ அதுக்கு சமாதானம் சொல்லணும் அதையும் சொல்லிட்டா அதை சொல்லுவான் உடனே அது என்னன்னா என்ன சொல்றார்னா பகவத் பக்தி உள்ளவன் பிராமணன் பகவத் பக்தி இல்லாதவன் சூத்ரன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரெண்டே மதம் இவருடைய இதில் என்ன நானே சொல்லலை கீர்த்தனையில் இருக்குது ஏன்னா அதோட இல்லை அவர் என்ன சொல்றார் சங்கீதம் பாடுறவன் எல்லார காட்டிலையும் ஒசந்தவங்கிற அபிப்பிராயம் தியாகப்பிரம்மத்துக்கு பிரம்மத்துக்கு இருக்கு சங்கீதத்துக்கு ஈடான விஷயம் கிடையாதுங்கிற விஷயம் அவருக்கு மனசில் இருக்கு பாகவத சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஏன்னா நம்பாடுவான் ஒருத்தர் இருந்தார் இந்த நம்பாடுவான் என்னன்னா அவர் வந்து பஞ்சமர் இந்த பிராமண சத்திரிய வைசியா அதுக்கு அடுத்து இது சேர்ந்து அதுக்கு அறுத்து தாண்டி திருக்குறுங்குடியில் இருந்தார் அந்த நம்பாடுவான் வந்து எப்படின்னா யாருக்கும் தெரியாம காத்தால வந்து திருக்குறங்குடியில் நடந்த வித்தாந்தம் நம்பி சன்னிதியில் பாட்டை பாட்டிட்டு போயிடுவார் கைசிக்க இன்னைக்கு கூட படிக்கிற பாருங்க கைசிங்கிற பண்ணு பைரவி ராகத்தை சேர்ந்தது பைரவியை கைசிகம்னு தமிழ் பண்ற சொல்றது அந்த வந்து அந்த அது ரொம்ப விற்பண்ணன் பாடர்கள் குலம்னு ஒரு குலம் இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் இந்த பாணர்கள்னு இருந்தா ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் அந்த பாணர் குலத்தை சேர்ந்தவர் அவ இதையும் நம்ம சொன்னே அந்த அந்த இடத்த சேர்ந்தவா ஊருக்குள்ளே வராமல் இருப்பாவ அந்த அந்த குலத்தை சேர்ந்தவாவ அவ தான் சங்கீதத்தில் விற்பனர்களாக இருந்திருக்கா இந்த ஊரில் அவர்களுக்கு ஆமாம் அதான் சொல்லிடலாம் அப்படியே சொல்லிடலாம் இதை தாண்டினவாவ அவ பாணர்கள்னு இருந்திருக்கா அவ பாணர்கள் வந்து திருப்பான ஆழ்வார்ன்னு ஆழ்வார்கள்லே ஒத்தரவர் ஆழ்வார்கள் பாக்கி ஆழ்வார்களுக்காவது திருவரசு உண்டு அதாவது பிருந்தாவனம் உண்டு இவர் பிருந்தாவனம்னா சரீரத்தோட ரங்கநாதன்கிட்ட ஐக்கியம் ஆகிட்டார் இவர் ஒருத்தர் ஆண்டாள் ஒத்தார் ரெண்டு பேரும் ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பொண்ணு இவர் பாணர் ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டான் பகவான் அதனால் நம்ம இதில் வந்து சங்கீதம் எல்லாருக்கும் பொதுவாகவே இருந்திருக்கு தியாகபெருமத்தோட அபிப்பிராயமும் அப்படி தான் நிறையா இருந்திருக்கு எவனோ ஒருத்தன் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் சொல்லிக் கொடுக்குறேன்னா நமக்கு யார் பொறுப்பதுக்கு அது கிடையாது அதனால நம்ம என்னென்னா இதை வந்து யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் நமக்கு மனசுக்கு எது உண்மைங்கிறது தெரியணும் அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு உண்டு இல்லையோ அதுக்காக நான் சொல்கிறேன் என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது அப்போ தியாக பிரம்மத்தினுடைய அபிப்பிராய பிரகாரம் சங்கீதம் எல்லா ஜாதியார்களுக்கும் உள்ள பொது சொத்து தான் அப்படிங்கிறத அவர் சிஷியர்கள் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய நடவடிக்கை மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப சி ரொம்ப பெரிய விஷயம் நம்மளதில் கிடையாது ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம் பண்ணக்கூடாது அதை ஒன்றும் லட்சியமும் பண்ணக்கூடாது நம்ம சாதாரணமாக இருந்துடலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் என்னை கேட்குறேன் அது முடிஞ்ச உடனேவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறேன் நிறைய பேர் நான் தினைக்கும் ஒரு ஒரு இருபது காலாவது நான் அட்டன் பண்ணிருப்பேன் ஒரு கடைசி ஒரு ஒன்றரை வாரம் ரெண்டு வாரத்தில் அதுக்காக நான் அவள்லாம் இப்போ இந்த வீடியோ பார்ப்பான் வணக்கெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த உபன்யாசத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேர்ட்டு சொல்லிவிட்டு அதுக்காக நமக்கு என்னென்னா வர்ணம் நமக்கு முக்கியம் இல்லை நம்ம சங்கீதத்தை வர்ண பேதம் பார்க்காம எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்திருக்கா போன தலைமுறையில் பல வித்வான்கள் இருந்திருக்கா ஆனால் ஒரு விஷயம் அதை கொண்டாடுற சில சபாக்கள் உண்டு அதில் அதுக்கு வந்து அதை அவால் தான் சொல்லணும் மொழியை மொத்த கம்யூனிட்டின் நீ சொல்லக்கூடாது தப்பு அது அது ரொம்ப தப்பாக்கும் ஏன்னா யார் சொல்கிறாலும் அவாத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா நாம் என்ன பண்ண முடியும் இதை நம்ம யோசிக்கணும் எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் இப்படி என்னடா இது பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம நம்மளுடைய தர்மம் களங்கம் இல்லாத தர்மம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நேத்திக்கு செம்பை இருந்திருக்கார் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காரு அதை நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா எவ்வளோ பேர் இருந்திருக்காள் அந்த மாதிரி மனசு இது இல்லாமல் இருந்திருக்காளே அப்போ நம் பல பல வித்வான்களுக்கு மதுரை சோமுவுக்கோ பழனி சுப்பிரமணியம் பிள்ளைக்கோ அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னா நீ அதை ரெக்கக்னிஷன் நினைச்சா அது கிடைக்கல நினச்சா அது யார் தப்போ அவ தப்பே ஒழிய அது எல்லா பிராமணம் மேலேயும் நீ எப்படி ஏறிட்டு சொல்லலாம் அது தப்பு அது நாங்கள்லாம் எல்லாருக்கும் காசு வாங்க நான் வாத்தியார் என்னாட்டம் பத்து வாத்தியாரை நான் காட்டுவேன் காசு வாங்காம சொல்லித் தரோம் பாட்டு முடியாதவாளுக்கு ஜாதி யாருன்னு பார்க்காம இப்படிலாம் இருக்கு நம்ம நாட்டில் அதனால் என்னன்னா தியாக பிரம்மத்தனுடைய அபிப்பிராய பிரகாரம் அந்நீ நீ ஆசிரம பேதமேல ஆசிரம பேதம் கிடையாது பர்ண ஆசிரம பேதம் கிடையாது அப்போ பகவத்பக்தி பக்தி இருக்கிறவன் பிராமணன் அப்படிங்கிறது ஒரே கொள்கை அவருக்கு அப்போ சங்கீதம் சங்கீதானந்தம் சங்கீதம் பகவானுக்குன்னு சொன்னார் முதல் கீர்த்தனை சோபில்லு அந்த சங்கீதத்தை பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னார் அப்பராம பக்தி அந்த சங்கீதம் எல்லாருக்கும் பொது சொத்துன்னு சொன்னார் மனசு சுவாதினால அந்த சங்கீதம் பாடக்கூடிய யாராருக்கிட்ட தான் அடிமைன்னு சொல்லிட்டு வந்தார் அடுத்து அவர் ஒன்று சொல்கிறார் சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாதன்ங்கிற கீர்த்தனையில அடுத்து பகவத் பக்தியை பத்தி சொன்னார் இல்லையா பாகவத பக்திங்கிறது எப்படி இருக்கணும் பகவத் சமாஷ்டாயணம் எப்படி இருக்கணும் அவர்களை என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த கீர்த்தனைல சொல்லிருக்கார் மேலே அடுத்து வர இந்த சீரிஸ்ல அடுத்து அதை அனுபவிப்போம் பவமா